Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் தேவனுடைய சிங்காசனம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்தாவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days with the help of the glory Holy Ghost we are meditating the word of God under the title The Throne of God. வெளிப்படுத்தின விசேஷம் 4:2-3 வசனங்களை வாசிப்போம். The book of Revelations chapter 4 verses 2 and 3. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. And immediately I was in the spirit, and behold, the throne was set in heaven, and one sat on the throne, and he that sat was to look upon like a jasper and a sardine stone, and there was a rainbow round about the throne, inside like unto an emerald. பத்மோத்தீவில் சிறையிருப்பிலே காணப்பட்டதான யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவனுடைய சிங்காசனம், தேவன் வீற்றிருக்கிறதான அந்த சிங்காசனம் தரிசனத்தில் காண்பித்துக் கொடுக்கப்பட்டது. The throne of God where God is seated was revealed unto Apostle John while he was exiled in the island of Patmos in his vision. இந்த தேவனுடைய சிங்காசனம் யாருக்குரியது? To whom does this throne of God belong? வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பான ஒரு தேவன் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்ததாக யோவான் தரிசனத்தில் காண்கிறார். John in his vision saw God who was like jasper and sardine stone seated on that throne. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், பாவத்தை ஜெயித்தவர்கள், மாம்சத்தை ஜெயித்தவர்கள், சுயத்தை ஜெயித்தவர்கள், சுருங்கக்கூறின் இயேசுவை போல் யார் ஜெயஜீவியம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய நித்திய சிங்காசனத்தில் காணப்படுவார்கள். Those who have overcome flesh, those who have overcome this world, those who have overcome sin, and those who have overcome their self. In short, those who are overcomers like Jesus alone will be caught up in the secret coming of Jesus and will be seated upon this throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த தேவனுடைய சிங்காசனத்திலே காணப்பட வேண்டுமானால் நம் எப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. The scripture clearly teaches us the way we have to live to ascend to this throne. இங்கே யோவான் இந்த தரிசனத்தை கண்ட வேளையில் சிங்காசனத்தை சுற்றிலும் தேவன் வீற்றிருந்த அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில் காணப்பட்டதாக அவர் சொல்கிறார். In his vision, John had seen a rainbow round about the throne where God was seated. வானவில் என்பது உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருப்பதாக நாம் பார்த்தோம். We saw that rainbow is a token of the covenant. தேவனே அவர் தன் சொந்த வாயினால் தேவனே சொல்லுகிறார், வானவில் அந்த வானவில் என்னுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். God himself has spoken out of his own mouth saying this rainbow shall be a token of my covenant. சிங்காசனத்தை சுற்றிலும் வானவில் காணப்பட்டது என்பதை அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த வானவில்குள் அந்த சிங்காசனம் காணப்படுகிறது. When it is said that a rainbow was round about the throne it means that that throne was found within that rainbow. உடன்படிக்கைக்கு உட்பட்டு ஜீவிக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனோடு கூட இருக்க போகிறார்கள். Those who are abiding by the covenant while they are living alone can be found along with God in his throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஜீவிக்க வேண்டியதான தேவ ஜனங்களாக இருக்கிறோம். We are the people of God who have to live making a covenant with our God. தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை உடைத்து போட்டவர்கள், முறித்து போட்டவர்களுக்கு இந்த தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனுக்கு சமமாக உட்கார இயலாது.
Those who have broken off this covenant can never sit along with God as equal with him in that throne. தேவனோடு நாம் பண்ண வேண்டிய சில உடன்படிக்கைகளை குறித்து வேதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். Out of the scriptures we are meditating certain covenants that we have to make with the Lord. முதலாவது நாம் பண்ண வேண்டியதான உடன்படிக்கை தேவன் நம்மோடும் நாம் தேவனோடும் பண்ணுகிற உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை அல்லது புது உடன்படிக்கை என்று அது அழைக்கப்படுகிறது. The first covenant that we make with God and that God makes with us is the covenant with blood, that is the New Testament. இரண்டாவதாக நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை குறித்து நாம் பார்த்தோம். Second, we saw of the covenant of a good conscience. மூன்றாவதாக சமாதான உடன்படிக்கையை குறித்து நாம் பார்த்தோம். And third, we studied about the covenant of peace. இன்றைய தினத்திலே நான்காவது உடன்படிக்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate upon the fourth covenant. பலியின் உடன்படிக்கை. The covenant made with sacrifice. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த வசனத்திலேயே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை மாத்திரம் என்னுடைய வருகையிலே நான் கூட்டி சேர்ப்பேன், அல்லது அவர்கள் மாத்திரமே என்னுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்கிற அர்த்தத்தில் தேவன் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். In Psalm 50 verse 5, it is clearly stated, Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. That is, those who have made a covenant with sacrifice alone are eligible to be caught up in the secret coming of Jesus. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 50 verse 5. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். Gather my saints together unto me, he says. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த தேவனுடைய நித்திய சிங்காசனத்தில் தேவனோடு கூட இருக்க வேண்டுமானால் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும்போது நாம் பலியினால் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். If we want to be caught up in the secret coming of Lord Jesus Christ and to share the throne along with him, we have to make a sacrifice or covenant with sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த பலியின் உடன்படிக்கை எதை காட்டுகிறது? What does this covenant of sacrifice show? இதற்கு இரண்டு பக்கம் இருக்கிறது. There are two sides for this. ஒன்று, நம்மை தேவனுடைய சிங்காசனத்தில் அமரப்பண்ணும்படியாக தேவன் தம்முடைய பகுதியில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய பூரணத்துக்காக பலியாக கொடுத்திருக்கிறார். The one side is God has given his only begotten son as a sacrifice for our perfection as a side in the covenant. நான் மறுபடியும் சொல்கிறேன். Let me repeat. பலியின் உடன்படிக்கையில் முதலாவது தேவன் எப்படிப்பட்ட பலியின் உடன்படிக்கையை நம்மோடு பண்ணியிருக்கிறார்? First of all, what sort of covenant has the Lord made with us in the covenant made with sacrifice? நீங்களும் நானும் அவரோடு இந்த நித்திய சிங்காசனத்தில் காணப்பட வேண்டுமானால், தேவனோடு இந்த நித்திய சிங்காசனத்தில் காணப்பட வேண்டுமானால், அதற்கு ஒரு பூரணம் அவசியமாயிருக்கிறது. If you and I are to be found along with God in that eternal throne or that everlasting throne, we need a perfection. ஆண்டவராகிய இயேசுவை போல நாம் பூரணப்பட வேண்டும். We have to be perfected like Lord Jesus. அப்படி பாவியாகிய நம்மை இயேசுவை போல மாற்றும்படியாக நம்முடைய பூரணத்துக்காக இந்த பலியின் உடன்படிக்கையிலே தேவன் செய்தது என்னவென்றால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக நம்முடைய பூரணத்துக்காக பலியாக அவர் கொடுத்திருக்கிறார். The path taken by God in this covenant made with sacrifice so that he may perfect us is that he has offered his only begotten son as a sacrifice. அதை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். We read that in Hebrews chapter 10 verse 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். For by one offering he had perfected forever them that were sanctified. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே
இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். For by one offering he had perfected forever them that are sanctified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தையும் மன்னிக்கும்படியாக மாத்திரமல்ல, ஒரு பாவியினுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக மாத்திரமல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பூரணத்துக்காக அவர் பலியாய் மாற்றப்பட்டார். Lord Jesus Christ was offered as a sacrifice not only to forgive the sins of the entire mankind but also for his perfection. பிதாவாகிய தேவன் யாரை அவர் அதிகமாய் நேசிக்கிறாரோ, யார் மேல் அவர் அதிகமாய் பிரியமாயிருந்தாரோ, அந்த நேச குமாரனை, அந்த பிரியமான பிள்ளையை, அந்த இயேசுவை அவர் பலியாக கொடுத்தார். Lord God had offered Jesus Christ, the one whom he loved the most, his only begotten son, as a sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த பலியின் உடன்படிக்கையின் நம்முடைய பகுதியில் நாம் செய்ய வேண்டியது என்ன? In this covenant made with sacrifice, what is our part? எப்படி பிதாவாகிய தேவன் நம்முடைய பூரணத்துக்காக நம்மை தேவனுடைய சிங்காசனத்தில் அமரப்பண்ணும்படியாக தான் நேசிக்கிற ஒரே குமாரனை பலியாக கொடுத்தாரோ, as God the Father has offered his only begotten son as a sacrifice for our perfection and also that we may sit along with him in the throne, நாமும் நம்முடைய பகுதியில் தேவனுடைய சிங்காசனத்தில் அமரும்படியாக நான் என்னை பலியாக ஒப்படைக்கிறேன். We on our part, so that we may also be seated along with him at the throne, must say, I offer myself as a sacrifice. இதான் நாம் தேவனோடு பண்ணுகிற பலியின் உடன்படிக்கை. This is a covenant made with sacrifice on our part. என்னை பூரணப்படுத்துகிற விஷயத்தில் நீர் என்னை எப்படியெல்லாம் நடத்துவீரோ, எப்படியெல்லாம் நொறுக்குவீரோ, எப்படியெல்லாம் புறமிடுவீரோ, நான் முறுமுறுக்காமல் எதிர்த்து நிற்காமல் என்னை பூரணப்படுத்தும்படியாக நீர் கிரியை செய்யும் போது அதற்கு நான் மனப்பூர்வமாய் பலியாய் என்னை சமர்ப்பிப்பேன். However you may lead me, however you may break me, and however you may refine me, for my perfection I will offer myself as a sacrifice without standing against it or without murmuring or grumbling. Romer 12th adhigaram 1st vasanathile நாம் நம்முடைய ஜீவனையே பலியாய் ஒப்படைக்க வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In Romans chapter 12 verse 1 it is written, we have to offer ourselves as a living sacrifice. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. I beseech you therefore brethren by the mercies of God that ye present your bodies a living sacrifice holy acceptable unto God which is your reasonable service. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. நம்முடைய ஜீவனையே நாம் பலியாக படைக்க வேண்டும். We have to offer our lives as a sacrifice. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that this is a reasonable service. இந்த பலியின் உடன்படிக்கையிலே தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனுக்கு சமமாக இருக்கும்படியாக நம்முடைய பகுதியில் நம்முடைய ஜீவனையே நாம் பலியாய் படைக்கிறோம். In this covenant with sacrifice and so that we may be sitting in the throne of God equal with God, we on our part have to offer ourselves as a sacrifice. ஜீவனையே பலியாய் படைப்பது என்றால் என்ன? What do we mean when we say we have to offer ourselves as a sacrifice? அதற்கு இரண்டு அர்த்தங்களை நான் சொல்கிறேன். Let me give you two meanings for that. முதலாவதாக நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஜீவனை நாம் யார் மேல் வைத்திருக்கிறோமோ, நம்முடைய உயிரையே யார் மேல் வைத்திருக்கிறோமோ, அதை நாம் பலிபீடத்திலே வைக்க வேண்டும். First of all, we have to place on the altar our life, that is, that we might have placed our life on someone else, we may be loving them more, we have to place that on the altar. பிதாவாகிய தேவன் தன்னுடைய உயிரையே வைத்திருந்த, தன்னுடைய முழு நேசத்தையும் முழு ஜீவனையும் வைத்திருந்த அந்த நேச குமாரனை நம்முடைய பூரணத்துக்காக பலியாய் ஒப்புக் கொடுத்தார். God the Father for our perfection had placed on the altar his only begotten son on whom he had placed his entire love. பிதா ஒப்புக் கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசுவும் கூட பிதாவின் மனதை அறிந்து நம்முடைய பூரணத்துக்காக தன்னை ஒரு மனப்பூர்வமான பலியாய் ஒப்புக் கொடுத்தார்.
Not only did the Father offer Jesus, but Jesus also, he volunteered and he himself offered himself as a sacrifice there. அதுபோல இந்த உலகத்திலே நாம் யார் மேல் நம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறோமோ, ஒரு தேவனுடைய பிள்ளைய ஜீவன், சில வேளை குடும்பத்தில் உள்ள அவங்களுடைய பிள்ளைகள், கணவன் மனைவி மேலோ, மனைவி கணவன் மேலோ, பெற்றோர் பிள்ளைகள் மேலோ, பிள்ளைகள் பெற்றோர் மேலோ, இப்படி ஒவ்வொருடைய ஜீவன் ஒரு மனிதன் மேல் இருக்கலாம். சிலரை பொறுத்தவரையிலும் மனிதர்களை நேசிப்பதை பார்க்கலாம், அவங்களுடைய ஜீவன் அவங்களுடைய வேலையில் இருக்கும், அவங்களுடைய ஆஸ்திகள் இருக்கும், அல்லது ஏதாவது விலையேறப்பெற்ற பொருள்கள் மேல் அவர்கள் தங்கள் ஜீவனையே வைத்திருப்பார்கள். Similarly, we ourselves, when we consider us, some of us may be having our life on our husbands and some on our wives and some parents on their children and the children on their parents, whereas some others, they won't be having attachment or love towards living beings, but they will be having their life, basing their life on their occupation, their assets. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. சிலர் தங்களுடைய வேலையை தங்கள் ஜீவனை கொடுத்து நேசித்துக் கொண்டிருப்பார்கள். They will be loving their job more than their lives. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தின் மேல் தங்களுடைய ஜீவனை வைத்திருக்க கூடும். In this way, everyone may be having their life on something or the other. ஆனால் இந்த பலியின் பிரமாணத்திலே நாம் தேவனை பார்க்கலும் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அதை நாம் தேவ சமூகத்திலே பலியாய் அர்ப்பணிக்க வேண்டும். But in this law of sacrifice, we have to offer up those things which we love more than our God. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இந்த பலியின் பிரமாணத்தை குறித்து இப்படி சொல்கிறார். In Matthew chapter 10 verse 37, the Lord Jesus Christ says about this offering. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that loveth father or mother more than me is not worthy of me, and he that loveth son or daughter more than me is not worthy of me. இந்த உலகத்தில் உள்ள ஏதாயில் ஒரு நபரை, அது தகப்பனோ தாயோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது ஏதாயில் ஒரு பொருளையோ, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை பார்த்துட்டிலும் அதிகமாய் நேசித்தால் அவர்கள் தேவனுக்கு பாத்திரவான்கள் அல்ல. If a child of God loves anything other than the Lord, maybe their parents or their children or their brothers or sisters or anything in this world, if they love them more than their God, then they are not worthy of God. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது இரண்டு மனிதர்களை நான் உதாரணமாய் கொடுக்கிறேன். முதலாவதாக ஆபிரகாம் தன்னுடைய ஜீவனை பார்க்கலும் அதிகமாய் ஈசாக்கை நேசித்தான். Let me give you two examples from the Old Testament period. First of all, Abraham loved his son Isaac more than his life. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் மூன்று காரியங்களை, தேவன் நேரடியாக ஆபிரகாமோடு பேசுகிறார், அங்கே மூன்று காரியங்களை குறிப்பிடுகிறார். In Genesis chapter 22 verse 2, the Lord directly spoke to Abraham and specified of three things. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். And he said, Take now thy son, thine only son Isaac, whom thou lovest, and get thee into the land of Moriah, and offer him there for a burnt offering upon one of the mountains which I will tell thee of. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆண்டவர் இங்க ஈசாக்கை பலி செலுத்த சொல்ல காரணம் என்ன? What was the reason for the Lord to ask Abraham to offer Isaac as a sacrifice? சரீரம் செத்து போன நிலவரத்திலும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலவரத்திலும் காணப்பட்ட வேளையில் அற்புதமாக தேவன்தான் இந்த ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். When Abraham's body was in a dead state and when Sarah's womb also was dead, the Lord miraculously gave this Isaac to Abraham. தேவன் கொடுத்த ஈசாக்கை தேவனை பார்க்கலும் அதிகமாய் ஆபிரகாம் நேசித்தான். Abraham loved Isaac more than the Lord who gave Isaac to him. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனை நேசிப்பதற்கு பதிலாக தேவன் கொடுக்கிற ஈசாக்கை போன்ற ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாக நேசிக்கிறோம்.
Even today in our lives, the Lord is giving us many blessings. But instead of loving the Lord who bestowed all those blessings upon us, we start loving those blessings similar to Isaac. தேவனை பார்க்கலும் ஈசாக்கை அதிகமாய் ஆபிரகாம் நேசித்த போது ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கர்த்தர் சொல்லிவிட்டார். When Abraham loved Isaac more than the Lord had asked Abraham to come and offer Isaac as a sacrifice. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்து கத்தியை ஓங்கின வேளையில் அங்கே ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். அங்கே மூன்று பதங்கள் அல்ல, இரண்டு பதங்களை பயன்படுத்துகிறார். நேச குமாரன் என்கிற வார்த்தையை பரலோகம் வெட்டிவிட்டது. When Abraham had laid Isaac on the altar and raised up the knife to slay him, the Lord once again spoke to Abraham, which is recorded in Genesis chapter 22 verse 12. There, instead of using three terms, he has just used two terms. He has cut off the term, the one whom thou lovest. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். And he said, lay not thine hand upon the lad, neither do anything unto him, for I know that thou fearest God, seeing thou hast not withheld thy son, thine only son for me. எழுத்தின்படியாக ஈசாக்கு வெட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. தேவன் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தது, தேவனை பார்க்கலும் அதிகமாய் ஈசாக்கை நேசித்தானே, தேவனை பார்க்கலும் அதிகமாய் ஈசாக்கின் மேல் ஜீவனை வைத்திருந்தானே, அந்த அன்பு அந்த நேசம் தான் வெட்டப்பட வேண்டும். Literally, the Lord did not expect Abraham to slay Isaac, but the one thing that he expected of Abraham was that he had to cut off the love that he had placed on Isaac more than he had placed on his God. இன்றைக்கு தேவனுக்காக ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் துணிந்தானோ அன்றைக்கே தேவன் விளங்கிக் கொண்டார், நீ எனக்கு பயப்படுகிறவன், நீ ஈசாக்கை பார்க்கலும் இப்பொழுது என்னை நேசிக்கிறாய். The day when Abraham gathered courage to slay Isaac, that day God understood that Abraham had loved God more than his son Isaac. அதுபோல எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கைக்கு நாம் கடந்து வரும்போது அவர் தன்னுடைய மனைவியின் மேல் அதிகமாய் பிரியம் வைத்திருந்தார். Similarly, when we come to the life of Prophet Ezekiel, we see that he had placed much love on his wife. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய மனைவியை நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். Then the Lord spoke to him, I am going to take away thy wife from thee. நீ உன் மனைவி மேல் அதிகமான பிரியம் வைத்திருக்கிறாய். You have placed much love on your wife. உன்னுடைய மனைவி உன் கண்களுக்கு பிரியமானவளாக இருக்கிறாள். And your wife is a desire unto thine eyes. அவளை நான் உன்னை விட்டு ஒரே அடியினாலே எடுத்துக்கொள்வேன். And I will take away her from thee with a stroke. ஆனால் மனைவியை நான் எடுத்துக்கொள்ளும் போது மனைவியை இழந்து விட்டோமே என்று நீ துக்கப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, புலம்பக்கூடாது. But he said, when I take away your wife from you, you should not moan, you should not weep, nor should tears run down. பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, விரும்பினவர்கள் மரித்து போனால் அல்லது பொதுவாக மரித்து போனால் அவர்கள் துக்கம் கொண்டாடுகிற பழக்கம், புலம்பல் பாடுகிற பழக்கம், கண்ணீர் விடுகிற பழக்கம் இவையெல்லாம் இருந்தது. There was a general tradition in the Old Testament period, when someone beloved passed away, they used to mourn for them, they used to bewail, and also they used to shed tears. Aaron, Mose, innum palveru manithargal marithu pona bodhu maadakanakaga dukkam kondadinadhaga nam vedathile paarkirom. In the scripture we see, when Aaron and when Moses passed away, people had mourned for nearly a month. Ezekiel 24th adhigaram 15 mudhal 18 varai ulla vasanangalai vaasikkum bodhu, when we read Ezekiel chapter 24 verses 15 to 18. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு, இளவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி, உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா என்றார். விடியற் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன், அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன்.
Also the word of the Lord came unto me saying, Son of man, behold, I take away from thee the desire of thine eyes with a stroke, yet neither shalt thou mourn nor weep, neither shall thy tears run down. Forbear to cry, make no mourning for the dead, bind the tire of thine head upon thee, and put on thy shoes upon thy feet, and cover not thy lips, and eat not the bread of men. So I spake unto the people in the morning, and at the even my wife died, and I did in the morning as I was commanded. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு பிரியமானவளை உன்னை விட்டு ஒரே அடியினாலே எடுத்துக்கொள்வேன். Here the Lord said, I take away from thee the desire of thine eyes with a stroke. ஆனாலும் உன் கண்களுக்கு பிரியமானவள் மரித்து போன பிற்பாடு நீ புலம்ப கூடாது, கண்ணீர் விடக்கூடாது, துக்கப்படக்கூடாது. But yet after the one who is the desire of thine eyes passeth away, you should not mourn, you should not weep, nor should you shed tears. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எசேக்கியேலுடைய மனைவி இறந்து போனால் எசேக்கியேல் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி நான் செய்தேன். As per the word of God, the wife of Ezekiel passed away, and Ezekiel says, I did in the morning as the Lord commanded me. ஆகவே பலியினுடைய முதல் அனுபவம், நாம் எதன் மேல் நம்முடைய ஜீவனை வைத்திருக்கிறோமோ, எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ, எதன் மேல் அதிகமாய் பிரியப்படுகிறோமோ, அதை தேவனுக்காக பலியாய் படைக்க வேண்டும். Therefore the first experience of the sacrifice is that the one we love the most, the one on whom we have placed our life, the one who is so dear unto us, we have to offer that as a sacrifice. இனி பலியின் இரண்டாவது அனுபவம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சொந்த ஜீவனையே பலியாய் வைப்பது. The second experience in the sacrifice is that we have to offer our own lives as a sacrifice. நாம் நம்முடைய சொந்த ஜீவனையே பலியாக வைப்பது. Offering our own lives as a sacrifice. அதைத்தான் ரோமர் 12:1 நாம் வாசித்தோம். That is what we read in Romans chapter 12 verse 1. இதை ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, The same thing was told by Lord Jesus. இயேசுவும் இதை வழிமொழிகிறார். Jesus also was seconding it. மத்தேயு 10 அதிகாரம் 39 வசனம். Matthew chapter 10 verse 39. தன் ஜீவனை காய்க்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். He that findeth his life shall lose it, and he that loseth his life for my sake shall find it. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான். He that findeth his life shall lose it. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். He that findeth his life shall lose it. என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை காப்பான். And he that loseth his life for my sake shall find it. அப்ப தேவனுக்காக, சுவிசேஷத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக நம்முடைய ஜீவனை நாம் பலியாக வைக்க வேண்டும். Therefore for the sake of God, for the sake of this gospel, and for the sake of truth, we have to place our lives as a sacrifice. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன்னுடைய ஜீவனை பலியாய் வைத்ததான சில வாலிபர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now let me tell you of certain young men from the Old Testament period who had offered their lives as a sacrifice. நம்மில் பலருக்கு இந்த வசனங்களை கேட்கும்போதே கடினமாக தோன்றலாம். எப்படி நம்முடைய ஜீவனை நாம் பலியாய் வைப்பது, நாம் எப்படி நம்முடைய ஜீவனை இழப்பது ஆண்டவருக்காக என்று கேட்பதற்கே சிலரை பொறுத்தவரையில் அது கடினமாக தெரியலாம். Concerning certain among us, it may be difficult for them saying, How can we offer our lives as a sacrifice now? ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ விலையேறப்பெற்ற பக்தர்கள் தங்களுடைய ஜீவனை தேவனுக்காக, அறிந்த சத்தியத்துக்காக பலியாய் கொடுத்திருக்கிறார்கள். But in the Old Testament period, we can see certain precious men of God, they have offered their lives as a sacrifice for the sake of the God and also for the truth known to them. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற மூன்று வாலிபர்கள். The three young men by name Shadrach, Meshach and Abednego. பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சட்டம் கொண்டு வந்தான் அந்த தேசத்திலே. Nebuchadnezzar, the emperor of the Babylonian Empire, had brought in a law in that land. விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டும். You have to do idolatry. இல்லாவிட்டால் அக்னி சூளையில் தூக்கி வீசப்படுவீர்கள். Or else you will be cast into the fiery furnace. இப்படி அறிவிக்கப்பட்டது. This was promulgated. ஆனால் இந்த மூன்று வாலிபர்கள் அந்த சட்டத்துக்கு எதிர்த்து நின்றார்கள், நேபுகாத்நேச்சாருக்கு எதிர்த்து நின்றார்கள். But these three young men stood against that word and resisted the word of King Nebuchadnezzar. சம்பவித்தது என்ன? சாதாரணமாய் அந்த சூளை சூடாக்கப்பட்டதை பார்க்கலாம், 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படியாய் சொல்லப்பட்டது. What happened? It was commanded that that fiery furnace should be heated 7 times over. அப்படி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள் இந்த மூன்று வாலிபர்களும் தூக்கி வீசப்பட்டார்கள். தூக்கி வீசப்படுவோம் என்பதை அறிந்திருந்தும் தங்களுடைய ஜீவனை
சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும்படி அந்த வாலிப நாட்கள்ல அறிந்த சத்தியத்தில் உறுதியாய் நிற்பதற்காக அந்த மூன்று பேரும் தங்களுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார்கள். What happened? These three young men were cast into the fiery furnace, which was heated 7 times over, and they very well knew even before they were cast into it that they will be done so. But even then, they were persistent that they will not do idolatry, and they did not care their lives. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே என்னிமித்தம் ஜீவனை இழக்கிறவன் அதை காப்பான் என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஜீவனை இழக்க முன் வந்தார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் ஜீவனை அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிலும் காக்கக்கூடியவராயிருந்தார். தேவனும் இறங்கி அந்த பரிசுத்த ஆவியானவர் மனித ரூபத்தில் இறங்கி வந்து அந்த அக்னி சூளையில் 4வது நபராக உலாவிக் கொண்டிருக்கிறார். What happened according to the words of Jesus, whoso loseth their life for my sake shall find it. Accordingly, when they were cast into the fiery furnace, they were in dead, but they had the lives. Not only that, a fourth person like the Son of Man also was coming there in the fiery furnace and was moving around with them. எங்கே சத்தியத்துக்காக நீ உறுதியாய் நிற்கிறாயோ, சத்தியத்துக்காக உன் ஜீவனையும் கொடுக்க நீ ஆயத்தமாகிறாயோ, அங்கே தேவன் இறங்கி வருகிறார். When you stand firm for the truth and when you're ready to give up your life for the sake of the truth, there God comes. அங்கே புரஜாதி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், இந்த மூன்று வாலிபர்களுடைய பலியை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறான், நீங்கள் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். The Gentile king, King Nebuchadnezzar, had testified about these three young men saying, you have yielded your bodies. தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் இதை நாம் படிக்கிறோம். We read that in Daniel chapter 3 verse 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பளுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். Then Nebuchadnezzar spake and said, Blessed be the God of Shadrach, Meshach, and Abednego, who had sent his angel and delivered his servants that trusted in him, and have changed the king's word and yielded their bodies that they might not serve nor worship any other god except their own god. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப தேவனுக்காக ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள். They have changed the king's word for the sake of their god. சத்தியத்துக்காக அவர்கள் உறுதியாய் நின்று தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தால் என்று புரஜாதி ராஜா சாட்சி கொடுக்கிறான், உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். A Gentile king was testifying about them saying, you stood firm for the truth and yielded your bodies. பலியின் பிரமாணமே ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கையை காட்டுகிறது. The law of sacrifice is shows a life of yielding or submitting. இப்படியாக இந்த வாலிபர்கள் தங்கள் ஜீவனையே பலியாக கொடுத்தார்கள். In this way those young men offered their bodies as a sacrifice. தேவன் இறங்கி வந்தார். The Lord came down. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அறிந்த சத்தியத்துக்காக இன்றைக்கு நாம் உறுதியாய் நிற்கிறோமா, வைராக்கியமாய் நிற்கிறோமா? Dear children of God, today are we able to stand firm and with all zeal for the truth made known unto us? நம்மை நோக்கி அனுப்பப்படுகிற சத்தியங்களுக்கு நாம் உண்மையாய் உறுதியாய் நிற்கிறோமா? Are we faithful and firm to the truths that are sent towards us? சத்தியத்துக்காக உறுதியாய் நிற்க வேண்டுமானால் நாம் நம்மை பலியாக ஒப்படைக்க வேண்டும். If we want to be firm for the sake of the truth, then we have to yield ourselves as a sacrifice. அடுத்தபடியாக நாம் தானியேலை குறித்து பார்க்கும்போது, Next when we see of Daniel, அவனும் கூட இப்படி ஒரு சந்தர்ப்பம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தில் Such a circumstance came in his life also during the Medo-Persian rule. தரியு ராஜாவா இருந்த நாட்களில், When Darius was king, ராஜாவை தவிர வேறு யாரை வணங்க கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. A law was promulgated saying nobody should offer their petitions to anyone else other than the king. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்தது விக்கிரகத்தை வணங்க வேண்டும் என்று. There was a rule when Shadrach, Meshach and Abednego was present that they should worship the image. ஆனால் தானியேலுக்கு வந்த சோதனை, அந்த மனிதனை, ஒரு தனி மனிதனை ஆராதிக்க வேண்டும். But the problem or temptation for Daniel was that he had to worship an individual. இந்த சோதனை இயேசுவின் ரகசிய வருகையிலே கைவிடப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டாக போகிறது. அந்திக்கிசூரி ஆட்சியிலே இந்த சோதனை வரப்போகிறது. தனி மனிதனை வணங்க வேண்டும், ஒரு வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும், மாத்திரமல்ல ஒரு ரோபோவை வணங்க வேண்டும். This problem or temptation is going to come upon everyone who are going to be left behind in the secret coming of Jesus saying that they have to worship the dragon, they have to worship an individual and also they have to worship the robo. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்திலே
இந்த மூன்று காரியங்களை வணங்க வேண்டும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Revelation chapter 13 it is written that three things ought to be worshipped on that day. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியிலே அந்திக்கிறிஸ்து என்கிற தனி மனிதனை முழு உலகமும் வணங்க வேண்டும். During the reign of Antichrist, the whole world should be worshipping Antichrist, who is also a human being. வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும். He has to worship the dragon. அதான் ஒரு விக்கிரக ஆராதனையாய் காணப்படும். That is idolatry. அடுத்தபடியாக அந்திக்கு சொல்லி அதே ரூபத்தில் செய்யப்பட்ட சொரூபத்தை அந்த ரோபோக்களை ஜனங்கள் வணங்க வேண்டும். Next people should worship the image that is a robo of Antichrist. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 4 வசனத்திலே இரண்டு பேரை வணங்குவதாக அங்கு பார்க்கிறோம், வணங்க வேண்டும் என்று பார்க்கிறோம். In Revelation chapter 13 verse 4 there we see that two people ought to be worshipped. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். And they worshiped the dragon which gave power unto the beast, and they worshiped the beast saying, who is like unto the beast, who is able to make war with them. இயேசுவின் ரகசிய வருகிலே கைவிடப்பட்டால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பத்தை விக்கிரக ஆராதனையாக வணங்க வேண்டும். மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவை காட்டுகிறது, அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்க வேண்டும். If you're being left behind in the secret coming of Jesus, every Christian has to worship dragon and also Antichrist, which has been stated here as the beast. மூன்றாவதாக அந்திக்கிறிஸ்துவின் அதே ரூபத்தில் முழு உலகத்திலும் காணப்படுகிற சொரூபத்தை, அந்த பேசக்கூடிய சொரூபத்தை, அந்த ரோபோக்களை வணங்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 15 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And third, in Revelation chapter 13 verse 15 it is written that the whole world should worship the image of the Antichrist, that is the image which can speak. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்கே மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யப்படுவார்கள். Here it is written, all those who do not worship the image of the beast should be killed. அந்த மிருகத்தின் சொரூபம் தான் ரோபோ. That image of the beast is the robo. அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் இந்த மூன்று பேரை கைவிடப்பட்டதான கிறிஸ்தவர்கள் வணங்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். Therefore a predicament will be there for all the left behind Christians during the period of Antichrist that they have to worship all these three. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போல ஒரு தானியேல் சிங்க கெபிக்குள் தன் ஜீவனையும் பலியாக வைத்து இறங்கி போனது போல யாரெல்லாம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களில் அந்திக்கிறிஸ்துவை எதிர்த்து நின்று இரத்த சாட்சியாய் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். இயேசுவின் இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டத்தில் அல்லது உபத்திர காலத்தில் இரத்த சாட்சியாய் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். And those who have been left behind in the secret coming of Jesus and later during the period of Antichrist, those who live like Shadrach, Meshach and Abednego, daring to go into the fiery furnace, and also like Daniel, who dare to enter into the den of lions alone, not caring their life or taking care of their lives alone, will have mercy and will get a chance to meet the Lord in the second part of the second coming. ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள், இயேசுவின் இரத்தம் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. One thing we have to think is that the blood of Jesus won't be available for them on that day. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் அனுபவம் அன்றைக்கு அவர்களுக்குள்ள இல்லை, அந்த வாலிபர்களுக்குள். On those days those young men did not have the experience of anointing that today we enjoy. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய ஏற்பாடு இல்லை. The new testament that has been given unto us today was not available for them the other day. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான சாக்கியமாகிய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் உள்ள அந்த தேவனுடைய சபை, புதிய ஏற்பாடு சபை தானியேலின் நாட்களில் இல்லை. This great privilege bestowed upon us, that is the fellowship of the saints and the new testament church, was not available for Daniel. நமக்கு இருக்கிற எந்த ஒரு ஆவிக்குரிய பலமும் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாலிப நாட்களில் சாம்ராஜ்யங்களுக்கு எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். No spiritual strength that today we have was available for the young men on those days, but yet they were daring to stand against empires and nations. தானியேலே, உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? Oh Daniel, from where did you get such a temerity? இந்த வேத பகுதியை படிக்கும் போதெல்லாம் நான் தேவசமூகத்திலே கதறி இருக்கிறேன். Whenever I go through this scripture passage I used to cry aloud in the presence of God. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரிடத்தில் நான் கேட்பது உண்டு. Even today I used to ask the Lord. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்று சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி போ, தேவனுக்காக ஜெப ஜீவியத்துக்காக ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் என்பதற்காக சிங்கத்தின் கெபியில இறங்கி போனான், அது எப்படிப்பட்ட ஒரு தைரியம்! இன்னைக்கு அவனுக்கு பக்கத்தில் நம்ம எத்தனை பேர் கிடைக்க முடியும்?
for the sake of God and for the sake of the truth and the sake of the prayer life, they had withstood great empires and emperors, and they went into the den of lions. Today, where are we when we compare ourselves with those people? தானியல பொறுத்த வரைக்கும் அவர் ஜெபித்ததுனால சிங்கத்தின் கவில போடப்பட்டார். இன்றைக்கு கிருபின் காலத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நானும் நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்காக சிங்கத்தின் கவில தூக்கி போடணும். When we see of Daniel, just because he prayed, he was thrown into the den of lions. But today, we who live in the dispensation of grace, we have to be thrown into the den of lions to make his pray. புதிய வானத்துக்கு போகும்படியான இந்த தகுதி உள்ளதான இந்த வாலிபர்களுக்கு அருகிலே கூட அவர்களுடைய ஜீவியத்துக்கு முன்பாக கூட நமக்கு நிற்க முடியாத ஒரு நிலவரம். This is a state that is those young people are worthy only for new heavens and we are not able to stand even in front of them. என்னிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says those who lose their lives for my sake shall find it. என்னிமித்தம் என்றால் என்ன? What does he mean by saying my sake? இயேசு யார்? Who is Jesus? தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. Jesus is the word of God. இயேசு யார்? Who is Jesus? சத்தியம்தான் இயேசு. Jesus is the truth. சத்தியத்துக்காக ஜீவனை இழக்க வேண்டும். You have to lose your life for the sake of the truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதுதான் பலியின் உடன்படிக்கை என்பது. This is a covenant made with sacrifice. இப்போது இந்த பலியை பற்றி பழைய ஏற்பாடு காலத்திலே ஐந்து பெரிய பலிகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். Now in the Old Testament we see that there were five major sacrifices. அந்த பலியின் பிரமாணத்தில் அந்த பலிபொருள் எப்படி பலியாய் படைக்கப்பட வேண்டும் என்பதை இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதை ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். There in the law of the sacrifices we are going to compare our lives as to how those objects of sacrifices should be offered. முதலாவதாக பலியற்பாடு காலத்தில் ஐந்து பெரிய பலிகள் காணப்பட்டது. First of all, in the Old Testament period, we see of five major sacrifices. சர்வாங்க தகன பலி, முதல் பலி சர்வாங்க தகன பலி. The first offering is the burnt offering. இரண்டாவது பலி போஜன பலி. The second offering is the meat offering. மூன்றாவது பலி சமாதான பலி. The third one is the peace offering. நான்காவது பலி பாவ நிவாரண பலி. ஐந்தாவது பலி குற்ற நிவாரண பலி. The fourth is a sin offering and the fifth is the trespass offering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப பாருங்க, முதலாவது சர்வாங்க தகன பலி என்றால், முதல் சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன், சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் நம்முடைய சர்வ அவயங்களையும் கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி சுட்டரிக்கப்படுவதற்கு, தகனம் என்றால் தகனிப்பது சுட்டரிப்பது, நம்முடைய சர்வ அவயங்களையும் சுட்டரிக்கப்படுவதற்கு ஒப்படைக்க ஆயத்தம். அதான் சாத்ராக் மேசக் அபேத்நேகோ தங்கள் சரீரங்களை அக்னிக்குள் அப்படியே ஒப்படைத்தாங்க. Now let me give you a brief description of these sacrifices. First of all is the whole burnt offering. That is, every member of the body should be cut and offered as a sacrifice. That is, it should be burnt completely or entirely. For example, we see that Shadrach, Meshach and Abednego was cast into the fiery furnace. இந்த ஐந்து பலிகளை குறித்து விரிவாய் படிக்க வேண்டும். ஆழமான சத்தியங்கள் இருக்குது. If we elaborate on these five sacrifices, we have to go into deeper truths. நான் சுருக்கமாக சொல்கிறேன். I'm telling you in brief. முதலாவதாக சர்வாங்க தகன பலி என்று சொல்லும்போது நம்முடைய சரீரத்தின் சர்வ அவயங்களையும் சுட்டரிக்கப்படுவதற்கு பலியாய் தேவனுக்காக சத்தியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுவதை காட்டுகிறது. First of all, when we say of a whole burnt offering, all the members of a body should be burnt or consecrated for the sake of God. இரண்டாவது போஜன பலி. Second is the meat offering. போஜன பலி என்பது தேவ சித்தத்தை காட்டுகிறது. Meat offering shows the will of God. இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. Jesus says, my meat is do the will of the Father and to perfect it. போஜன பலி என்று சொன்னால் தேவ சித்தத்துக்காக நம்மை நாம் பலியாய் படைப்பது. When we say of meat offering, it is offering ourselves for the will of God. மூன்றாவதாக சமாதான பலி. Third is the peace offering. சமாதானத்துக்காக நாம் நம்மை பலியாய் ஒப்படைப்பது. We have to offer ourselves as a sacrifice for the cause of peace. இயேசுவை குறித்து நாம் பார்க்கிறோம், அவர் சமாதான பலியாய் வெளிப்பட்டார். When we read about Jesus, we see that he came as a peace offering. ஏசாயா 53 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது.
In Isaiah chapter 53 it is written the chastisement of peace came upon him. இந்த ஐந்து பலியின் அனுபவங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். We can see that the experience of these five sacrifices were found in the life of Jesus. இயேசு சர்வாங்க தகன பலியாய் இந்த உலகத்தில் வந்தார். Jesus came to this world as a whole burnt offering. இயேசு போஜன பலியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came to this world as a meat offering. இயேசு சமாதான பலியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came to this world as a peace offering. இயேசு பாவ நிவாரண பலியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். Jesus came to this world as a sin offering. இயேசு குற்ற நிவாரண பலியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். And then Jesus came to this world also as a trespass offering. இந்த ஐந்து அனுபவங்களையும் நமக்குள்ளே உருவாக்குவதுதான் இந்த பலியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. And the covenant of sacrifice is bringing all these five experiences in us. சர்வ வல்லமில்லாதான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட இந்த ஐந்து பலிகளின் அனுபவத்தை எனக்குள்ளும் உனக்குள்ளும் அவர் உருவாக்குவதுதான் இந்த பலியின் உடன்படிக்கை. This covenant of sacrifice is that the Almighty God is bringing all the five experiences of these sacrifices which Jesus possessed in us. அப்படியானால் சர்வாங்க தகன பலினா என்ன சொன்னால் நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவருக்கு என்று நாம் பிரதிஷ்டையாக பலியாய் பிரதிஷ்டை பண்ணுவது. When we say of whole burnt offering, offering all the members of our body or dedicating it for the sake of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி அடுத்தபடியாக next இப்ப சர்வாங்க தகனத்தில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்ல எனக்கு சமயம் இல்ல. சர்வ அங்கம், இப்ப இந்த சரீரத்தில் கண்கள் இருக்கிறது. I'm telling one example for a whole burnt offering. For example, we've got eyes. இந்த கண்களை நாம் ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணுவது. We have to dedicate these eyes for God. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் இந்த கண்களால் நான் பார்க்க மாட்டேன். I will not see anything that displeases the Lord and that the things which grieve the Lord. அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பரிசுத்தவான் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். We can see that there was an Old Testament saint who lived like that. யோபுவை குறித்து மனசாட்சியின் காலத்திலே ஜீவித்த யோபு தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். Job who lived in the period of conscience says I have made a covenant with my eyes. யோபின் புத்தகம் 30 31 Job chapter 31 verse 1 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பதபடி. I made a covenant with my eyes, why then should I think upon a maid. அடுத்த வசனம் next verse அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ. For what portion of God is there from above and what inheritance of the Almighty from on high. யோபு புதிய வானத்துக்கு தான் போக போறாரு. Job is going to receive only new heavens. ஆனா அவருடைய வெளிப்படுத்தல பாருங்க. But look at his revelation. என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி ஜீவிக்கல, தேவனுக்கு பிரியமானவர்களை என் கண்களால பார்க்கிறேன், இச்சித்து பார்க்கிறேன் என்று சொன்னால் எனக்கு உன்னதமானவர் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் கிடைக்குமோ, புதிய வானம் எனக்கு கிடைக்குமோ. And he says if I haven't made a covenant with my eyes and if I'm looking all to all those lustful things, can I receive any portion from God or can I go to heaven? கண்களோட உடன்படிக்கை ஜீவிக்காவிட்டால் யோபு சொல்லுகிறார் அவருக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரமே கிடைக்காது என்று சொல்லும்போது நமக்கு தேவனுடைய சிங்காசனம் எப்படி கிடைக்கும்? When Job says if I do not make a covenant with my eyes I will not receive the portion from God, then how can we receive the truth from God? இரண்டாம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். Let's read the second verse once again. அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ. For what portion of God is there from above and what inheritance of the Almighty from on high. ஆகவே சர்வ அங்க தகன பலி என்று சொன்னால் therefore when we say of whole burnt offering அந்த ஒரு பலியை மட்டும் நான் விரிவாக இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I like to detail only one offering today. அப்ப நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் கண்களை சுட்டரிப்பதல்ல, எழுத்தின்படியாக கண்களை சுட்டரிப்பதல்ல. Not to literally scorch the eyes. இதைத்தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லுகிறார். This is what Jesus says in the New Testament period. உன் கண்கள் உனக்கு இடரல் உண்டாக்குமானால் if thine eye offend thee அந்த கண்களை பிடுங்கி போடு, pluck out. நீ இரண்டு கண்கள் உடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நல்லது. It is better for you to go into everlasting life with one eye than to have two eyes and to be cast into hell fire. உன் கால்கள் அடக்க முடியவில்லையா? தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு உன் கால்கள் போகிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தில் உன் கால்கள் நிற்கிறதா? அந்த கால்களை தரித்து போடு.
Aren't you able to control your legs? Are your legs going to the place where God is not pleased? Then cut off your legs. Yesu solugirar irandu kaaludayavanai nee erigira naragathile thallapaduvadhai paarkalum ottrai kaaludayavanai nee jeevanukkul praveshippadhu unakku nalladhu. For Jesus says, it's better for you to enter into life with one leg than to enter into hellfire with both your legs. Appa indha vedha pagudhila neenga padichu paathinga adu artham eluthin mudiyaga kangala pidingi podunu artham alla. When you read these passages, it doesn't mean that you have to literally pluck off all those parts. Moola bhashil enna ezhuthappattirukkenu sonnal, in the original language it is written, kangal moolamaga namakku oru theettu undagudhu, kangal moolamaga devanai naan dukkapaduthugiren endru sonnal, andha en kangal eppadi irukkirade endru solli pilakanam paadu, pulambal paadu. If by your eyes you are getting defiled, or by the sight of your eyes you are displeasing God, it is written that you have to mourn through your eyes. நம்முடைய கண்களை நினைத்து புலம்பல் பாடணும். என் கண்கள் இப்படி இருக்கிறதே ஆண்டவரே, எப்போது எனக்கு ஜெயம் தருவீர்? Thinking of your wretched state of your eyes, you have to mourn unto the Lord, saying, "Oh Lord, my eye is in this way now. When will you give me a victory over that?" என் காதுகள் தேவசித்தமில்லாத காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கேள்விப்பட்டுக்கொண்டே இருக்கிறதே. My ears are hearing or listening to things that doesn't please the Lord and which is not the will of God. என் வாயினால் மணிக்கணக்காக தேவனுக்கு பிரியமில்லாத, பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத, என் ஜீவியத்தில் மரணத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேனே. For us together, I am speaking things which does not please the Lord, which is not for edification and which brings death in my life. இப்படி ஒவ்வொரு அவயங்களையும் உடன்படிக்கை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, அதான் சர்வ அங்க தகன பலி கிருபையின் காலத்தில். In this way, we have to offer or consecrate each member of our body in this dispensation of grace, which is called a covenant with sacrifice. இரண்டாவதாக போஜன பலி. And second is a meat offering. போஜன பலி என்று சொன்னால் தேவ சுத்தத்துக்காக நம்ம பலியா மாறுவது. When we say of meat offering, we become an offering to do the will of God. சிலவேளை சில இடங்களுக்கு போக நமக்கு விருப்பம் இருக்காது. At times we may not have a liking to go to certain places. ஆனால் தேவன் அனுப்புவார். But the Lord will send. சில காரியங்களுக்கு போக நமக்கு விருப்பம் இருக்கும். But we will like to go to certain places. ஆனா நீ போக வேண்டாம் என்று தேவன் சொல்வார். But the Lord will restrict us and say that you should not go there. அங்க சொந்த இஷ்டம் பலி செலுத்தப்படுகிறது. Our self will is being offered as a sacrifice. தேவ சித்தம் என்றாலே சுய சித்தத்தை பலியாக ஒப்படைப்பது. When we say of will of God, that means we have to offer our self will as a sacrifice. போஜன பலியில் நம்முடைய சுய இஷ்டங்கள், சுய விருப்பங்கள், சுய வழிகள் பலியாய் ஒப்படைக்கப்பட வேண்டும். In the meat offering, our self likes, our desires and our ways should be offered as a sacrifice. லாசர் மரித்து போனான். லாசர் வியாதிப்பட்டிருந்தான். Lazarus was sick. அந்த குடும்பத்தார் இயேசுவை நல்லா உபசரித்தார்கள். That family hosted Jesus very well. Yes, அந்த குடும்பத்தினில் அதிக அன்பா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. Scripture says that Jesus loved that family much. லாசருவை குறித்து கூட லாசர் வியாதியா இருக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். It isn't written in the scripture saying that Lazarus is sick, but it is written saying Lazarus whom thou lovest is sick. அப்போ ஒரு ஆள் சிநேகிக்கிறவங்க வியாதிப்பட்டிருக்கிற வெள்ள போய் பார்க்கணும்னு தோணும். When we someone who is beloved to us is sick, we feel like visiting them. இயேசுக்கு அந்த விருப்பம் இருக்கும். Jesus also would have had that liking. ஆனால் பிதா அனுமதி கொடுக்கவில்லை. But the father did not permit. வியாதிப்படுக்கையில மரணப்படுக்கையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கும்படியாக, தான் சிநேகிக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கும்படியாக இயேசுவுக்கு பிதா அனுமதி கொடுக்கவில்லை. Father did not give permission to Jesus to visit a friend of Jesus whom he loved most when he was sick. அடுத்து லாசர் மரித்தே போகிறான். Next Lazarus died. அப்போதும் இயேசுக்கு பிதா அனுமதி கொடுக்கவில்லை. Even then the father denied permission to Jesus. அடக்காராதனைக்கு இயேசு போகவில்லை. Jesus never went even for the funeral service. பிற்பாடு நான்கு நாள் கழித்து ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். And later after 4 days the father permitted. ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுயத்தை பலியாக ஒப்படைத்து தேவ சித்தத்துக்காக பலியாக மாறினதை நாம் பார்க்கிறோம். Therefore in each and everything that took place in the life of Jesus, he offered his will as a sacrifice and he did only the will of God. சிலுவையில் தொங்குவது கூட இயேசுக்கு பிரியமா இல்ல. Even hanging on the cross was not pleasing unto Jesus. அது தன்னுடைய கடைசி ஜெபத்தில் இயேசு ஜெபிக்கிறார். In his final prayer Jesus prayed so. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாத்திரம், இந்த சிலுவையின் பாத்திரம், இந்த பாதை, இந்த கடினமான பாதை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். He prayed saying, Father, if it be possible for you, let this cup, that is the path to Calvary, pass away from me. ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல.
Nevertheless, not as I will. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல. Nevertheless, not as my will. உம்முடைய விருப்பத்தின் படியே ஆக கடவது. But as thou wilt. அப்ப இந்த பாதையிலிருந்து ஒரு தப்பித்துக் கொள்ள முடிந்தால் நல்லது என்று இயேசுடைய மாம்சம் சொல்லுது. The flesh of Jesus said, "It will be better for you to escape this path." ஆனால் இயேசு சொல்கிற ஆகிலும் என்னுடைய விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்காக நான் பலியாய் ஒப்படைக்கிறேன். But Jesus said, "Nevertheless, not my will, O Lord, I offer myself to do Thy will." ஆகவே போஜன பலி என்று சொல்லும்போது நம்முடைய சுய இஷ்டங்கள், நம்முடைய சுயம் பலியாய் ஒப்படைக்கப்பட வேண்டும். மறுபக்கத்தில் தேவ சித்தத்துக்காக நாம் பலியாய் மாற வேண்டும். Therefore, when we say of meat offering, our desires and our lives and our ways should be offered as a sacrifice. On the other hand, we must be doing, willing to do the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கட்டி தொங்கப்பட்டார்கள். Paul and Silas was fastened to the stocks. எவ்வளவு வேதனையினால் துடித்திருப்பார்கள். தொழுமரத்திலே கட்டி, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், தொழுமரத்தில் கட்டி தொங்கப்பட்டால் ஒவ்வொரு ஜாயின்ல பயங்கர பெயின் இருக்குமாம். Researchers say if they are being fastened in this way to the stocks and allowed to hang, they will be having pain throughout all their joints. Paulum Silavum tholumarathile katti thongudapattargal. Paul and Silas were fastened to stocks and they were hung from there. Adu deva sittamayirundathu. It was the will of God. Andha vedanin mathilum kuda nadu raathirile devanai thudithu pugalndu paadinargal. Even in the midst of such pain, in the midst of the night, they praised God and sang songs. ஆவியிலே களிகூர்ந்தார்கள். They rejoiced in the spirit. நம்மில் ஒருவரும் இன்றைக்கு சிறைச்சாலையில் இல்லை. None of us are in the prison today. ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில், எத்தனை வீடுகளில் நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடக்கூடிய பாட்டு சத்தம் அக்கப்பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். But and how many families are the neighbors able to hear the voice of singing and praising God at midnight? நடுராத்திரியிலே நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் அல்லது நீ தனிப்பட்ட விதத்திலே தேவ சமூகத்திலே பாடி துதித்து மகிமைப்படுத்துவதை உன்னுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளவர்கள், வீட்டில் உள்ளவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களா? If midnight in your house as a family or as you as an individual, are you singing songs to God, praising the Lord and praising Him, and are the neighbors and the family members able to hear you? இன்னைக்கு நமக்கு எந்த கட்டும் இல்லை. Today we aren't in bonds. எந்த சிறைச்சாலையில நாம இல்லை. We aren't in any prison. ஆனால் சிறைச்சாலையிலே காணப்பட்டவர்கள், தொழுமரத்திலே கட்டப்பட்டவர்கள், வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் வேதனையை மறந்து நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். But those who are in bonds, those who are in prison, those who had their legs fastened to the stocks, they were praising the Lord at midnight. பிரச்சனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறதா? Our problems multiply. சோதனைகள் பெருகிக் கொண்டிருக்கிறதா? Our temptations multiply. தோல்விக்கு மேல் தோல்வி சம்பவித்துக் கொண்டிருக்கிறதா? Are you meeting failure after failure? விழுகையின் மேல் விழுகை, பின்மாற்றத்தின் மேல் பின்மாற்றம் உன் ஜீவியத்தில் உண்டாகிக் கொண்டிருக்கிறதா? Is there any downfall again and downfall and for our backslidings in your life? அந்த சிறையிருப்பிலிருந்து, அந்த தொழுமரத்திலிருந்து நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடி ஆவியால் நிரப்பப்படுவாயாக. And in that captivity, being bound to the stocks, you have to praise God and rejoice in the spirit at midnight. பிரச்சனையில் மத்தியிலிருந்து நீ துதித்து பாடும்போது, when you are in problems and in that problems when you praise God and sing, மரண படுக்கையிலிருந்து, வியாதியின் மத்தியிலிருந்து நீ தேவனை துதித்து பாடும்போது சிறையிருப்பின் அஸ்திவாரங்கள் குலுங்குகிறது. When you are in your sick bed and in the midst of your sickness, when you praise God and sing, then the foundations of the prison will be shaken. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அங்கே குலுங்கிறது. The foundations of the prison were shaken. பூமி அதிர்ந்தது. The earth quaked. பூமி அதிரணும். The earth should quake. தேவனை தேவனை துதித்து பாடும்போது பூமி அதிரணும். When you praise God and sing, the earth should tremble. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அங்கே அதிர்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறதா? Is it written that it shook there? Acts of Apostles chapter 16 verse 26. சடதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. போதும். And suddenly there was a great earthquake so that the foundations of the prison were shaken and immediately all the doors were opened. இன்றைக்கு நாம் சிறைச்சாலையிலே காணப்படலாம். Today we may be found in a prison. பல தோல்விகள், they may be failures, பல விழுகைகள், they may be downfalls, சில காரியத்தில் விடுதலை இல்லாமல் கட்டப்பட்ட நிலவரத்தில் நாம் இருக்கலாம். And in certain matters we may be in a bound state without any deliverance. நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கேன், நான் கட்டப்பட்டிருக்கேன் என்று சொல்வதை நிறுத்து. Stop saying all the while I'm bound. நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், தோல்வியா இருக்கிறேன் என்று சொல்வதை நிறுத்து. Stop saying I'm in captivity and I'm failing failures. அந்த தோல்வியின் மத்தியிலிருந்து, அந்த வியாதியின் மத்தியிலிருந்து, அந்த சோதனையின் மத்தியிலிருந்து நடுராத்திரியிலே தேவனை துதித்து நீ பாடு.
and in the midst of those failures and the sickness and in the midst of all your failures you have to praise God and sing at midnight ஒரு முறை கூட ஆண்டவர் உனக்காக இந்த பூமி அதிர பண்ணுவார் once more the lord will make this earth to quake for your sake உன்னுடைய கட்டுகளை அவிழ பண்ணுவார் he will loosen your bones ஆகவே இப்படிப்பட்ட பாதையில் நடத்தப்படும்போது தேவனை துதிப்பதுதான் தேவ சித்தம் Therefore, when you are led through such paths, it's the will of God that you praise Him. நாம் வாசிக்கிறமே 1 தீமோத்தேயில நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனை துதிப்பதுதான் அவருக்கு சித்தமாக இருக்கிறது. In 1 Timothy, we read that this is the will of God that you praise God in all circumstances. நான் போஜனபடிய குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm telling about the meat offering. எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ தேவனை துதிக்க வேணும். In all situations, you've got to praise God. தோல்வியின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், மரணப்படுக்கையின் மத்தியிலும், மரணப்படுக்கையில் இருந்தாலும் அந்த மரணப்படுக்கையில் இருந்து நீ தேவனை துதித்து பாடி ஆவியில் நிரம்ப வேணும். In the midst of your failures, in the midst of your sickness, and even though you are in your deathbed, in that deathbed itself, you have to sing and praise God. வாசிங்க 1 தசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18 வசனம். 1 Thessalonians chapter 5 verse 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதான் போஜன பலி. This is the meat offering. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். We have to praise God in everything. வாசிப்போம். In everything give thanks for this is the will of God in Christ Jesus concerning you. போஜன பலினா என்ன? What do we mean by meat offering? தொழுமரத்தில் கட்டப்பட்டாலும் Even though you are fastened to the stocks. சிறைச்சாலையில் வைக்கப்பட்டாலும் Even though you are placed in the prison. ஆபகுக்கு சொல்றது போல As Habakkuk says. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் Even if the fig tree fail to blossom. திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும் If there isn't any yield in the vine. குடும்பத்தில் என்ன சம்பவித்தாலும் Whatever may happen in the family. தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் Anything may happen in your personal life என்ன நடந்தாலும் whatever happens நான் கர்த்தரை துதிப்பேன் I will praise the lord யோபு எல்லாவற்றையும் இழந்தபோது even when job lost everything தன் பிள்ளைகளை எல்லாம் ஒரே நாள்ல இழந்தார் on one particular day itself he lost all his children ஒரு நாள்ல ஒரு அடக்காரணம் இல்ல not just one funeral service on a day ஒரே நாள்ல எத்தனையோ பிள்ளைகள் மரித்தார்கள் so many children of job died on the same day ஆஸ்திகளை இழந்தார் he lost all his possessions மிருக ஜீவன்களை இழந்தார் he lost his livestock அவர் என்ன சொல்கிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் He said, the Lord hath given, the Lord hath taken away. Blessed be the name of the Lord. ஆகவே போஜன பலி என்று சொல்லும்போது தேவ சித்தத்துக்காக பலியாய் மாறுவது. Therefore, when we say of meat offering, becoming a sacrifice to do the will of God. மூன்றாவதாக சமாதான பலி என்று சொல்லும்போது சமாதானம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது வார்த்தைகளை சொல்லி ரெண்டு பேரை பிரிச்சு விடுறது இல்ல பல சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு பேரும் இங்க கேட்டு அங்க சொல்லி அங்க கேட்டு இங்க சொல்லி பிரிவினை உண்டாக்குறோம் Third is the peace offering. When we say of peace offering, not sowing discord among people, when that is telling gossiping here and there and not making them come together. பலிய சமாதான பலினா என்னன்னா பிரிந்து கிடக்கிற இரண்டு பேரை ஒன்றாக்குறதுக்காக நம்ம பலியா மாறுவது. When we say of peace offering, we are offering ourselves as a sacrifice to bring together two parties who have been separated. நான் மறுபடியும் சொல்கிறேன். Let me repeat. பிரிந்து கிடக்கிற இரண்டு தேவனுடைய பிள்ளைகளை இரண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஒன்றாக்குவதற்காக நாம் பலியாய் மாறுவது. We are turning as an offering to bring together two anointed children of God who were separated one from another. முழு உலகத்துக்கும் சமாதானம் கொடுக்கும்படியாக இயேசு பலியாய் மாறினார். Jesus became a sacrifice to give peace to this entire world. அவரே சமாதான பலி. He is a peace offering. ஏசாயா 53 அதிகாரத்தில் படிக்கிறோம் வாசிப்போம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல் வந்தது. In Isaiah chapter 53 it is written the chastisement of a peace came upon him. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து பாவ நிவாரண பலி. Next is the sin offering. மற்றவங்களுடைய பாவங்களுக்காக for other sins பலியாய் மாறுவது. Becoming an offering. சமாதான பலி என்று சொல்லும்போது மற்றவங்களுடைய சமாதானத்துக்காக பலியாய் மாறுவது மாத்திரமல்ல நாம் நம்முடைய சமாதானத்துக்கு பலியாய் மாற வேண்டும். When we say of peace offering not is only for the peace of others but to bring peace within me. நம்முடைய சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காகவும் கூட நாம் பலியாய் மாற வேண்டும். And to keep our peace also we have to become as a peace offering. நான்காவது பலி தான் பாவ நிவாரண பலி. And the fourth offering is a sin offering. மற்றவங்களுடைய பாவங்களுக்காக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை சிலவேளை நமக்கு கிடைக்கும்.
for the sins of others, at times the punishment that is due for others may come upon us. ஒருவேளை அந்த பாவத்தை நாம் செய்திருக்க மாட்டோம். Maybe we wouldn't have committed that sin. அது இன்னார் செய்தாங்க நமக்கு தெரியும். And we also know who has done that. இன்னார் தான் செய்தாங்க நம்ம காட்டி கொடுக்க கூடாது. We shouldn't betray them saying this is the one who did that sin. மற்றவங்களுடைய பாவத்தை நம்ம மேல் சுமப்பது. Shouldering the sin of others upon us. போத்திபார் மனைவியுடைய பாவத்தை யோசேப்பு தன் மேல் சுமந்தான். Joseph took upon himself the sins committed by the wife of Potiphar. போத்திபாருடைய மனைவி தான் ஜெயிலில் போய் இருக்கணும், சிறைச்சாலையில் போய் இருக்கணும். Potiphar's wife should have gone to the prison. அவதான் இச்சையினால் நிரப்பப்பட்டிருந்தா. She was filled with lust. யோசேப்பு அப்படி இல்ல. It was not so with Joseph. ஆனா யோசேப்பு அவளை காட்டி கொடுக்கவும் இல்ல. But Joseph also did not betray. அதை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தான் சிறைச்சாலையிலே துன்பங்களை அனுபவிக்கிறான். He took it upon himself and he endured sufferings in the prison. இப்படியாக முழு உலகத்தின் பாவமும் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது, அவரே பாவ நிவாரண பலி. In this way the sins of this entire world was laid upon Jesus and so he is the sin offering. அதுபோல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் மற்றவங்களுடைய பாவங்களுக்காக நாம் பலியாய் மாறும்படி நம்மை நடத்துகிறார். Similarly in our spiritual life also in many circumstances the Lord is making us to carry the sins of others. கடைசியாக குற்ற நிவாரண பலி. And finally is the trespass offering. Trespass என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is written as trespass. அதோட அர்த்தம் எல்லையை மீறுவது. The meaning is exceeding the limit. எல்லையை மீறுவது. Exceeding the limit. தேவன் நமக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். The Lord has marked us a limit. இந்த விசுவாச வாழ்க்கையில பரிசுத்தவான்கள் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார்கள் இந்த சபையில. In this faith life our saints have marked a limit for us. பூர்வ பிதாக்களின் எல்லைக்குரியை மாற்றாதே. Change not the ancient landmarks. இப்படி பரிசுத்தவான்கள் ஒரு எல்லை வைத்திருக்கும் போது அந்த எல்லையை நீ மீறி ஜீவிப்பாயானால் அது பாவம். In this way when the saints have marked a limit if you step over that is a sin. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லையை மீறி ஜீவிக்க கூடாது. In our lives we should not go beyond the limit. ஒருவேளை எல்லையை மீறி ஜீவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதற்காக நாம் நம்மை பலியாய் ஒப்படைக்க வேண்டும். In case the circumstances arises that we cross the limit then we have to offer ourselves as a sacrifice. இன்னொரு விதத்திலே மற்றவங்களுடைய வாழ்க்கையில எல்லையை மீறுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பதிலாக நாம் நம்மை பலியாய் மாற்றுவது. Another experience is that if others go beyond the limit in their lives we become a sacrifice for their cause. இந்த பலியில ஒரே ஒரு பலியை குறித்து மாத்திரம் விளக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I just want to conclude giving one example for this offering. முதலாவதாக சர்வாங்க தகன பலி. The first is the burnt offering. சர்வாங்க தகன பலினா என்ன? What do we mean by burnt offering? அந்த சர்வாங்க தகன பலிய கிருபையின் காலத்தில் காணப்படக்கூடிய ஜீவ பலிக்கு ஒப்பாக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். The saints have compared the whole burnt offering to the living sacrifice in this New Testament period. சர்வாங்க தகன பலியில எப்படி மிருகத்தின் சர்வ அவயங்களும் பலி செலுத்தப்பட்டதோ தகனி சுட்டரிக்கப்பட்டதோ. As all the members of the body of the animal which was born for the whole burnt offering cut off and burnt in fire. கிருபையின் காலத்துல நம்ம மிருகத்தை பலி செலுத்துறதுல நம்மையே பலியாய் செலுத்துவதா ரோமர் 12:1 அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். In this dispensation of grace we do not offer an animal as offering but we offer ourselves as a living sacrifice which has been written in Romans chapter 12 verse 1. இப்ப நாம் நம்மை பலியாய் ஒப்படைப்பதனோட அர்த்தம் என்னன்னா எழுத்தின்படியாக இந்த மேஜை மேல படுத்து நம்முடைய கையை வெட்டி காலை வெட்டி கண்களை குத்தி கண்களை பிடுங்கி இப்படி எழுத்தின்படியாக பலியாய் மாறுறதல்ல. When we say offering ourselves as a sacrifice it doesn't mean that laying ourselves on this table and cutting off every member of our body including plucking out our eyes and chopping off our legs and arms. பலி என்று சொல்லும்போது அங்க ஒரு வேதனையை நாம் பார்க்கிறோம். When we say of an offering we see that there is a pain. இப்ப மிருகத்தின் கை அறுக்கப்பட்டா அந்த மிருகம் வேதனையில துடிக்கும். When the shoulder of the animal is cut it will wriggle in pain. எந்த அவை அறுக்கப்படுகிறதோ அந்த வேளையில மிருகம் துடிக்கும். When any member of the body of the animal is cut the animal will be wriggling in pain. அதுபோல நாம் வேதனையினால் துடிக்கத்தக்கதாக கர்த்தர் பல்வேறு பாதையில நம்மை நடத்துகிறார். And therefore the Lord will lead us in diverse paths where we will be wriggling in pain. அப்போ நாம் என்ன செய்ய கூடாது? Then what shouldn't we do? உதாரணமாக For example இயேசு சொல்கிறார். Jesus says அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். And I showed my back to the smiters. முதுகுல ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன உண்டாகும்? அந்த முதுகுல வலி உண்டாகும். Somebody is smiting us with harsh blows on a back we will have a pain at the back. அப்ப இயேசு சொல்றார் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். Jesus says I gave my back to the smiters. தாட மயிரை பிடிச்சு இழுத்தா என்ன உண்டாகும்? வலி எடுக்கும்.
What will happen when our beard is being plucked off? We will feel the pain. தாடையில காணப்படுற மயிரை பிடிச்சு இழுத்து பாருங்க. And just pull off the hair which you find on your cheeks. அப்ப வேதனையில துடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். There will be a circumstance where we'll be wriggling in pain. இயேசுன சொல்றார் அடிக்கிறவங்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன். Jesus says I gave me back to the smiters and my cheeks to them that plucked off the hair. அடுத்து பார்த்தா இப்ப ஒரு ஆள் நம்மள அவமானப்படுத்துறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. Next someone is putting us to shame. இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தினா சொல்லுவாங்க ஐயோ இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லாதீங்க நீங்க தனியா சொல்லுங்க அப்படிம்பாங்க. And they say you needn't to put us to shame in front of so many people, you can try. காரணம் என்னன்னா அவமானத்துக்கு ஒப்பு கொடுக்க மனது இல்ல. The reason is that they don't have a mind to offer themselves to shame. காரணம் அது பலியா இல்ல தன்னை பலியாவே ஒப்பு கொடுக்கல. The reason is they haven't offered themselves as a sacrifice. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இத்தனை பேருக்கு முன்னாடி ஒருத்தருடைய முகத்துல காரி உமிழ்ந்து துப்புரன வைத்துக்கொள்ளுங்க. Suppose you are being spat upon in front of so many people. அதுவும் வேதனைக்குரிய காரியம். That is also a painful thing. அத சகிக்கவே முடியாது. We can never endure. ஆனா அந்த பலியினு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் நாம் மௌனமா இருக்க வேண்டும். But when we say of sacrifice, we have to hold our peace even though anything happens in our life. ஏசு அப்படி இருந்தார். Jesus was like that. ஏசாயா 50 அதிகாரம் 6 வசனம். Isaiah chapter 50 verse 6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேரே பிடிங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தையும் மறைக்கவில்லை. I gave my back to the smiters and my cheeks to them that plucked off the hair and I hid not my face from the shame and spitting. இத்தனை பேர் கூடி இருக்கிற கூட்டத்துல இப்ப இயேசு பாருங்க தனியா ரூம்ல வச்சு சொல்ல அறைந்தாங்க. இப்ப நம்ம நினைக்கிறோம் பொது பொது பொதுன்னு நினைக்கிறோம். இயேசு எப்படி அறையப்பட்டார்? எல்லாருக்கும் முன்பாக அறை நிர்வாணமாக்கப்பட்டார் நம்முடைய இயேசு எல்லாருக்கும் முன்பாக. We are feeling shy to be chided in front of public, but consider Jesus was he nailed on the cross in a room or inside a room. We can see that he was made to hang half naked on a cross. நம்மள எம்மாத்துறோம் அவருக்கு முன்பாக. Where are we when we compare ourselves? நம்மள யாருங்க நான் கேக்குறேன். I just ask you, what are we? இயேசுவை பாருங்க. Consider Jesus. எல்லாவற்றையும் படைத்தவர். He created everything. அவரை கொண்டும் அவருக்கு என்றும் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. Everything was created in him and by him. ஆனா அப்படிப்பட்ட இயேசுவை அரை நிர்வாணமா சிலுவையில் அறையப்பட்டாங்க. Such Jesus was made to hang on the cross, stripped to the waist. முகத்துல காரி உமிழ்ந்து துப்புனாங்க. They spat upon his face. சவுக்கினால் அடித்தாங்க எல்லாருக்கும் முன்பாக. They scourged him before everyone. அப்ப இயேசு ஒண்ணுமே செய்யல, எதிர்க்கல. அதான் மேல உள்ள வசனம் இயேசு 50:5. Isaiah chapter 50 verse 5 it is written about him. கர்த்தராய் ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. The Lord God hath opened mine ear and I was not rebellious neither turned away back. செவியை திறந்தார் என்று தமிழ் மொழிபெயர்ப்பு தவறு. It is written in Tamil that he opened the ear. மூல பாஷையிலே செவியை துளைத்தார். In the original language it is written he had bowed my ears. இப்ப பாருங்க செவியை திறந்தார் நீங்க படிச்சு பாருங்க. இப்ப ஒரு செவிடனுக்கு செவியை திறப்பது தான் செவியை திறக்கிறதுன்னு அர்த்தம். When we say opening the ears, only for a deaf person the ears can be opened. ஒரு ஆள் செவிடனா இருக்காங்க, ஆண்டவருடைய செவியை திறந்து காது கேட்க வைக்கிறாங்கன்னா யாரா எதிர்ப்பாங்களா? அதுக்கு எதுக்கு வேண்டிய அவசியம் இருக்குதா? Suppose a person comes and opens the ears of a deaf person and makes him to hear, he won't be rebellious or he won't be opposing it. இப்ப ஒரு செவிடன் இருக்கான், ஒரு ஆள் செவிடனா இருக்கான், அந்த ஆளுக்கு ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுக்கிறார், அவனுடைய செவியை திறக்கிறார், காது கேட்க பண்ணுகிறார். அப்ப அந்த செவிடை எதிர்ப்பானா? எனக்கு என்ன காது திறக்க வேண்டாம், நான் செவிடனாவே இருக்கிறேன், சாகர வரைக்கும் சிவடனாவே இருக்கிறேன் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. Suppose there is a deaf person and the Lord comes to open his ears, will he resist saying no, I better, it will be better for me to be a deaf person till I die? No, but he will be accepting it and he will like his ears to be opened. அப்ப இந்த இடத்துல செவியை திறந்தார் என்றல்ல செவியை துளைத்தார். Therefore it is written wrongly in the English version also that he has opened his ears. It should be he had bowed mine ears. இது ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு பிரமாணமா இருக்குது. It is a law in the Old Testament period. பழைய ஏற்பாட்டுல வந்து ஒரு அடிமை வந்து எஜமான நான் தொடர்ந்து சேவிக்கிறேன், என் எஜமான விட்டு நான் போக விருப்பம் இல்ல என்று சொன்னான்னு சொன்னால் அப்ப தேவன் ஒரு பிரமாணம் கொடுத்தார். அந்த அடிமையை கொண்டு போய் கதவுடைய நிலை அருகே வைத்து அவனுடைய காதை என்ன செய்யணும்? கம்பினால் குத்தி ஓட்டப்படணும். There was a law in the Old Testament period, that is, when a slave wanted to continue serving his master and didn't want to go on release, he can go and say to his master that he wanted to continue with him, then he will be taken and placed near the door and his ears will be bowed using an awl. அவர் அர்த்தம் என்ன? What do we mean? இந்த அடிமை யாரோ பலவந்தப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி அடிமைப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல.
It doesn't mean that this slave out of compulsion or force is being made to stay with the master. Naan virumbi adimiya irukiren. I myself desire to be a slave. Naan virumbi en yajamanai virumbi naan en adimiya poguduthirukiren. I like to stay with my master and therefore I have yielded myself to be a slave to him. அவன் எஜமானவனை நியாயாதிபதியில் இடத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவனை கதவின் அருகையாவது கதவு நிலையின் அருகையாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்தக்கடவன் பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். Then his master shall bring him unto the judges. He shall also bring him to the door or unto the doorpost, and his master shall bore his ear through an ail, and he shall serve him forever. Deuteronomy chapter 15 verses 16 and 17. அதை நீங்களே படித்துக் கொள்ளுங்க. Go home and read that. அப்ப என்ன அர்த்தம்னா பிதாவாகிய தேவனுக்கு இயேசு செல்ல பிள்ளையா இருந்தாலும் ஒரே பேரான நேசகுமாரனா இருந்தாலும் அவர் இந்த பூமியில வந்து பிதாவின் குமாரனாக இல்ல. Even though Jesus Christ was a delight for Lord God and also his only begotten son, he was not so when he came to this earth. அப்ப பூமியில வந்து இயேசு எப்படி இருந்தார்? How was Jesus when he came to this earth? பிதாவுக்கு பிள்ளையாக இல்ல, பிதாவுக்கு அடிமையாக இருந்தார். Not as a child to the father but as a slave to the father. அதைத்தான் பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே படிக்கிறோம். There is what we read in Philippians chapter 3. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். He took the form of a servant and became as a man. மனப்பூர்வமான அடிமை. A wholehearted servant. இயேசுவை பிதா கட்டாயப்படுத்தவில்லை. Father did not force Jesus. சிலுவையில் தொங்க முடியாக இயேசுவை பிதா கட்டாயப்படுத்தவில்லை. Father did not force Jesus or compel him to hang on the cross. Yes, we are in Isaiah படிக்கிறோம் யாரை நான் அனுப்புவேன். In Isaiah chapter 6 it is written, whom shall I send? யார் நமது காரியமாய் போவான்? Who shall go for our cause? சிலுவையில் தொங்க யார் போவான்னு கேக்குறாரு. He is asking who will go to hang on the cross. பரலோகத்தில் பிதா புலம்புகிறார். The father is lamenting in heaven. மனிதன் விழுந்து போனானே. Man has fallen. இந்த மனிதனை சிங்காசனத்துக்கு உயர்த்த முடியாக இந்த மனிதனை பூர்ணப்படுத்த முடியாக ஒரு பலி தேவையே. There is a sacrifice needed for him to be perfected and also to raise him up to the throne. யாரை அனுப்புவேன்? Whom shall I send? அப்ப இயேசு சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். Then Jesus said, here am I, send me. இதான் காதினால் குத்தப்படுகிற அனுபவம். This is the ears being bored. இதெல்லாம் காதுல கம்பியை குத்துற அனுபவம். This is the experience of boring the ears using an awl. பிலிப்பியர் 3 அதிகாரம். Philippians chapter 3. அடிமையின் ரூபம் எடுத்தார். He took the form of a servant. மனுஷ சாயலானார். Became like man. பிலிப்பியர் 2:7. Philippians 2 verse 7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். But made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. தம்மை தாமே வெறுமையாக்கினார். And he had emptied himself. பிதாவ அவரை வெறுமையாக்கல. The father did not empty him. வேற யாரும் அவரை பலவந்தப்படுத்தல. No one forced him. இதான் பலி. This is sacrifice. இதான் சரியான பலி. This is the proper sacrifice. அவங்க என்ன வாசித்தோம்? அடிக்கிறவளுக்கு என் முதுகையும் தாடமீறல பிடுங்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ் நேரத்துக்கு நான் என் முகத்தை மறைக்கவில்லை. He said that I showed my back to the smiters and to my cheeks to them that pulled off my hair. I did not fear shame and spitting. நீங்க சரியான பலியா ஒப்பு கொடுத்திருந்தா என்ன அவமானம் இந்த சத்தியத்துல இந்த உபதேசத்துல என்ன அவமானம் வந்தாலும் என்ன காரி உமிழ்ந்து மற்றவங்க துப்பக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நாம் என்ன செய்வோம்? சந்தோஷமா ஒப்பு கொடுத்திருப்போம், ஓடி போக மாட்டோம். If you yielded yourself as a proper sacrifice in this faith, you will not run away but yield yourself to any sort of shame and spitting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவமானத்துக்கு உமிழ் நீருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை. I hid not my face from shame and spitting. அதான் மேல எழுதப்பட்டிருக்கு, நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. இதுல எதுக்கவும் கூடாது, ரெண்டு காரியம். ஒன்னு எதுக்க கூடாது, இந்த பாதைக்கு எதுக்க கூடாது, இல்லனா பின்வாங்க கூடாது. Two things are specified here. We must not be rebellious and also we should not turn away back. சிலர் எதிர்ப்பார்கள். Certain will be rebellious. ஆனால் சிலர் எதிர்க்க மாட்டார்கள். But certain others won't be rebellious. இது நமக்கு முடியாது என்று பின்வாங்கி விடுவார்கள். They say it's we cannot do this thing, so they will turn away. இப்படிப்பட்ட பாதையில் நமக்கு போக முடியாது என்று அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். They will turn back saying we cannot go in such a way. இந்த ரெண்டும் செய்யக்கூடாது. We shouldn't do both these things. எதிர்த்தாலும் நீ பலி அல்ல, பின்வாங்கினாலும் நீ பலி அல்ல. If you are rebellious, you are not a sacrifice. And even if you turn away back, you are not a sacrifice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போ நான் சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்தப்பட்டது என்பதை நம்முடைய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். Now I like to tell you how the burnt offering is being offered, comparing it with our lives. முதலாவதாக அந்த பலி மிருகத்தின் தலையின் மேல் கைகள் வைக்கப்பட வேண்டும். ஆசாரியன்.
First of all, the hands of the priest must be placed upon the head of the object of sacrifice. லேவியராகமம் 1 அதிகாரத்திலே வாசிக்கும்போது, we read that in Leviticus chapter 1, 4 வசனம், verse 4. அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, and he shall put his hand upon the head of the burnt offering and it shall be accepted for him to make atonement for him. முதலாவதாக பலி மிருகத்தின் தலையின் மேல் கைகள் வைக்கப்பட வேண்டும். First of all, the hands must be placed upon the animal of sacrifice. இப்ப நாம் தான் அந்த பலி கிருபையின் காலத்திலே. In this dispensation of grace, we are that offering. மிருகம் அல்ல. It's not an animal. நாம் நம்மை பலியாய் ஒப்பு கொடுத்தா எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும்? If we are to offer ourselves as an offering, how should we be? இங்க வேறொரு மனிதனுடைய பாவம், வேறொரு மனிதனுடைய அக்கிரமம், பாவம் செய்யாத இந்த மிருகத்தின் மேல் சுமத்தப்பட்டது. The sin and iniquity of another person was laid upon this animal which itself hasn't done any sin. நாம் சரியான பலியாய் ஒப்பு கொடுத்திருந்தால், if we have offered ourselves as a proper sacrifice, நாம் நம்முடைய ஜீவனை பலியாய் படைத்திருந்தால், if we offered our life as a sacrifice, இந்த வாழ்க்கையில மற்றவங்க செய்த பாவங்கள் குற்றங்கள் நம்மேல் சுமத்தப்படும் போது, நாம் அந்த பாவத்தை செய்யல, செஞ்சது வேறொரு ஆளு, ஆனா அது நம்மேல் சுமத்தப்படுகிறது, அப்ப நாம் மௌனமா இருக்க வேண்டும். In this life, when sins and iniquities of others, that is the sins and iniquities which haven't been committed by us or laid upon us, we must hold our peace. அப்படி இருந்தா தான் நம்ம சர்வாங்க தானபடியா அல்லது ஜீவபடியா நம்ம ஒப்படைத்திருக்கோம்னு அர்த்தம். Only if we do like that, it is understood that we have offered ourselves as a whole burnt offering or as a living sacrifice. இதான் பலியின் உடன்படிக்கையினுடைய தேவனைத்திற்கு நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் இதான். These are the conditions laid by God in the covenant of sacrifice. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில, வேறொரு கிறிஸ்தவன், வேறொரு தேவனுடைய பிள்ளை செய்ததான பாவம் ஒருவேளை உண்மையில் சுமத்தப்படும், அபாண்டமான பழி உண்மையில் சுமத்தப்படும். In the spiritual life and in this Christian life, sins done by others may be laid upon you and you may be slandered falsely. அந்த மிருக அமைதியா இருந்தது போல நாம் மேல், நம்முடைய தலையின் மேல் அது சுமத்தப்படும் போது, அந்த அபாண்டமான பழி சுமத்தப்படும் போது நாம் மௌனமா இருக்க வேண்டும். As the animal held its peace, we too should hold our peace when those sins are laid upon us. யோசேப்பை பாருங்கள். Consider Joseph. முதலாவது இயேசு. First is Jesus. முழு உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. The sins of the whole world were laid upon him. யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. John the Baptist says, behold the Lamb of God that carried the sins of the whole world. ஒரு மனிதனுடைய பாவம் அல்ல. Not the sin of one man. முழு உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. The sin of the whole world was laid upon him. இயேசு மௌனமாய் இருந்தார். Jesus held his peace. பிலாத்து கேட்கிறான், Pilate asked, இவர்கள் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை உன் மேல் சுமத்துகிறார்களே, நீ ஒன்றுக்கு கூட பதில் சொல்லுகிறது இல்லையா? Answer is thou nothing, for they accuse, bring in so many accusations against thee. அவரோ ஒன்றும் பேசாதிருந்தார். But he held his peace. இயேசுவோ ஒன்றும் பேசாதிருந்தார். Jesus held his peace. போத்திபாருடைய மனைவியுடைய பாவம், அவளுடைய குற்றம் யோசேப்பின் மேல் சுமத்தப்பட்ட போது, அபாண்டமான பழி, யோசேப்பு செய்யாத காரியம், அபாண்டமான பழி அவன் மேல் சுமத்தப்பட்ட போது அவன் நிரூபிக்க போகவில்லை, மௌனமாயிருந்தான். Similarly, when the sins committed by the wife of Potiphar was laid upon Joseph, and when he false allegations were leveled against him, he did not go to prove his innocence, but he held his peace. ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? But today, what is our condition? ஒரு அபாண்டமான பழி நம்ம மேல சுமத்தப்பட்டால், when we are slanderously accused of, உடனே நம்ம எதிர்க்கிறோம், immediately we are rebellious. அல்லது நிரூபிக்க போகிறோம், or we go to try and prove a point. அல்லது இந்த இடத்துல நான் இல்லவே இல்லன்னு பின்வாங்குகிறோம், or we backtrack saying I wasn't there. நாம் மௌனமா இருப்பதில்லை. But we do not hold our peace. அப்ப அந்த பலியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறல, நாம் பலியா மாறல. Therefore, the experience of that sacrifice hasn't been fulfilled in our lives, for we haven't turned as a sacrifice. தேவனோடு பண்ணின பலியின் உடன்படிக்கையில நம்ம உண்மையா இல்ல. We are not faithful to the covenant we made by sacrifice with God. பாருங்க, எழுத்தின்படியாக எகிப்தின் சிங்காசனத்தில் யோசேப்பை உட்கார வைப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை அபாண்டமான பழி சுமத்தி சிறைச்சாலைக்கு அனுப்பி பல பாடுகளையாய் நடத்திதான் அந்த எழுத்தின்படியான சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறார். To elevate Joseph to the literal throne in Egypt, God had to lead Joseph through so many diverse paths, that is through humiliations and even to prison. அப்படியானால் தேவனுடைய அதே சிங்காசனத்தில் தேவனுக்கு சமமாய் நாம் அமர வேண்டுமானால் நமக்கு எப்படிப்பட்ட பாதைகள் உண்டு?
Therefore, if we are going to sit equal with God in the very same throne where God is seated, what sort of troubles and troubleless paths that we have to pass through? ஆகவே மிருகத்தின் தலைமேல் கை வைத்தல் என்று சொன்னவர் அர்த்தம் என்னன்னு சொன்னால் மற்றவங்களுடைய பாவம். இந்த மிருகம் எதுக்காக பலி செலுத்தப்படுது? ஒரு மனிதன் பாவம் பண்றான், அவன் தன்னுடைய பாவத்துக்காக இந்த மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்துறான். அப்ப ஒரு வேறொரு மனிதனுடைய பாவம் அந்த பாவத்துக்காக இந்த மிருகத்தின் தலையின் மேல் சுமத்தப்படுகிறது. அவனுடைய பாவம் இந்த மிருகத்தின் தலையின் மேல் சுமத்தப்படுகிறது. When we say laying the hands on the head of the animal which is to be offered as sacrifice, the animal is being offered as a sacrifice not for the sins committed by the animal but by the sins committed by someone else. Similarly, we too should be offered as a sacrifice for the sins and iniquities committed by someone else. அதுபோல அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்றவருடைய பாவங்கள், மற்றவங்களுடைய குற்றங்கள், நாம் செய்யாத காரியங்கள் நாம் செய்ததாக நம்மேல் சுமத்தப்படும். Similarly, in our spiritual life also, the sins we haven't committed, the trespasses which haven't been committed by us might be laid upon us saying that we have done that. இனி இரண்டாவது அனுபவம் என்ன? Now what is the second experience? இந்த மிருகம் கொல்லப்படுகிறது. This animal is being slain. மிருகத்தின் தலையில் கை வைக்கப்படுகிறது முதல் அனுபவம். இரண்டாவது தலையில் கை வைத்த பிற்பாடு இந்த மிருகம் கொல்லப்படுது. The first experience is laying the hands on the head of the animal. The second experience is slaying the animal. லேவியராகமம் 1:5 ரெண்டு அனுபவம். ஒன்று கொல்லப்படுது, இன்னொன்று அவருடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கப்படுது, ரத்தம் தெளிக்கப்படுது. Two experiences are written in Leviticus chapter 1 verse 5 that the first one is killing the animal and the next one is sprinkling of the blood. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் ரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். ரெண்டு காரியம் போதும், ரெண்டு காரியம். ஒன்று கொல்லப்படுகிறது, அடுத்து ரத்தம் தெளிக்கப்படுகிறது. Two things are written here. First is killing and next sprinkling of blood. அப்ப இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? அப்ப நம்ம மேல் சுமத்தப்பட்ட அபாண்டமான பழி சுமத்தப்படுறது ஒரு அனுபவம். இரண்டாவது கொல்லப்படுது என்று சொல்லும்போது அந்த பழிக்காக ஒரு தண்டனை. Falsely being accused is one experience and next for that we are being killed, that is the next experience, that is receiving a punishment. நம்மேல் பழி சுமத்தி விட்டு சும்மா விடல. Telling the offering us as a sacrifice, they are not letting us go. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். For example, ஒரு பொருளை நீங்க திருடல. You haven't stolen any item. ஆனா இந்த பொருளை நீங்க திருடிட்டீங்க அப்படினு எல்லாரும் சொல்றோம். But we are telling everyone that you have stolen that thing. அதான் திருட்டு பட்டம் சுமத்தப்படுவது. அது ஒரு அனுபவம், அது தனி அனுபவம். That first experience is you are being called as a robber. அப்படி சொல்லிட்டு நிறுத்தல. இரண்டாவது அனுபவம் என்னன்னு சொன்னா நீதான் திருடுனன்னு சொல்லி கொண்டு போய் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாச்சு. You are not stopping with there saying that you have stolen that thing. You are being taken to a police station and handed over there. அப்ப அங்க ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. சிறைச்சாலையில் அடைக்கப்படுறோம். You are given a punishment there. You are put in prison. அதான் தண்டனை. That is the punishment. அப்ப மிருகத்தின் மேல் தலையில் கை வைக்கிறதுங்கிறது பழி சுமத்தப்படுவது. Therefore laying the hands on the head of the animal is like accusing. கொல்லப்படுவது என்பது எதை காட்டுதுன்னா அந்த பழிக்காக, அபாண்டமான பழிக்காக நாம் தண்டிக்கப்படுவது. And killing shows that we are being punished for this false accusations. பழி சுமத்தினாலே நமக்கு தாங்க முடியல. When you are accused of itself, we are not able to tolerate it. சகிக்க முடியல. We are not able to endure. ஆனா அந்த அபாண்டமான பழிக்காக ஒரு தண்டனை கொடுக்கப்படும்போது. But for that false accusations, you are being punished. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. Joseph also was punished. எகிப்தின் சிறைச்சாலையில மிகவும் கடினமான, கொடூரமான இடமாகிய காவல் கிடங்கில் அவன் அடைக்கப்பட்டான். He was put in a very pathetic place in the prison of Egypt, that is in the dungeon. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில in our spiritual life, மற்றவங்களுடைய பாவம் நம்மேல் சுமத்தப்படும், அபாண்டமான பழி நம்மேல் சுமத்தப்படுவது மாத்திரமல்ல, not only will we be falsely accused of for the sins of others, ஒருவேளை நாம் செய்யாத தவறுக்காக அல்லது மற்றவர்கள் செய்த தவறுக்காக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரலாம். We may have to face punishment for sins which haven't been committed by us or for the sins done by others. அப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் யோசேப் என்ன செய்யல? ஜாமீன்ல வெளியில வரல. யோசேப் என்ன செய்யல? வக்கீல வச்சு வாதாடல. யோசேப்பு தேவனுடைய வேலைக்காக மௌனமாய் காத்திருந்தான். And in case when he, Joseph also, when he was similarly accused and put in the prison, he did not come out on bail, nor did he hire an advocate for him, but he patiently waited there in the prison. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோலதான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் பலரும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள், கடினமாய் தண்டிக்கப்பட்டார்கள், அடித்து அவமானப்படுத்தப்பட்டார்கள். Similarly, in the New Testament period also, many apostles were put in prison and they were put to shame and they were also
scourged and punished. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் கொல்லப்படுவது என்பது நாம் தண்டிக்கப்படுவதை நமக்கு ஒரு தண்டனை வருவதை காட்டுகிறது. Therefore killing shows that a punishment is coming upon us. மூன்றாவதாக இரத்தம் தெளிக்கப்படுவது. Third is a sprinkling of blood. இது நாம் மற்றவர்களுடைய பாவத்துக்காக நாம் என்ன செய்வது நம்முடைய இரத்தம் சிந்தி ஜெபிக்கிற அனுபவம். This shows that we are praying, shedding our blood for the sins of others. பாவாண்டமான பழி நம்மேல் சுமத்தப்படுகிறது. We are being falsely accused of. அதுக்காக ஒரு தண்டனை அனுபவிக்கிறோம். And we are facing a punishment for that. யாருடைய குற்றம் நம்மேல் சுமத்தப்பட்டதோ, யாருக்காக நாம் தண்டனை அனுபவிக்கிறோமோ, அந்த மனிதனை நான் இப்ப தண்டனை அனுபவித்துக் கொண்டு அபாண்டமான பழிய சுமந்து கொண்டு அந்த மனிதனை சபிச்சுக்கிட்டே இருக்க வைத்துக் கொள்ளுங்க. இவனாலதான் எனக்கு இது வந்தது, இவனாலதான் எனக்கு இது வந்தது, இவன் அடைய வேண்டியது நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு நம்ம சபிக்கிறோம், புலம்புறோம். அப்படின்னா நமக்கு பிரதிபலன் இல்ல. And suppose we are in the prison enduring punishment and also with false accusations for the cause of another person. Suppose in prison we keep on cursing the other person for whose cause we are there in the prison. There is going to be no use or no reward for us for that. இப்ப யோசேப்பு வாழ்க்கையை பாருங்க. Look at the life of Joseph. யோசேப்பு இவ்வளவு அவமானங்களை, இவ்வளவு பாடுகளையும், தகப்பனை பிரிந்து, சொந்த வீட்டை பிரிந்து, அடுத்த தேசத்துல வந்து இவ்வளவு அவமானங்களை பட யார் காரணம்னா அவனுடைய சகோதரர்கள். In the life of Joseph, he had to get separated from his father and from his siblings, and also had to go to a strange land and to suffer a lot in that land. And all these reasons were because of his brothers. யோசேப்பு வாழ்க்கையில அனுபவிக்கிற அத்தனை காரியத்துக்கு அவனுடைய சகோதரர்கள் தான் காரணம். The brothers of Joseph were the reason for all the mishappenings in the life of Joseph. ஆனா ஒரு இடத்துல கூட என் சகோதரர்களால நான் இந்த பாடை அனுபவிக்கிறேன், அனுபவித்தேன் என்று யோசேப்பு சொல்லவே இல்ல. But not even in one place did Joseph say, I am undergoing so many sufferings because of my brothers. Yen anda sagodharile vandu solranga naan da naanga da ungal inda nilavarathukku kaaranam endru neradiya vandu sonna bodhu kuda. Even when his brothers came and told directly to him, we were the cause for all the problems in your life. Joseph mounama irukala. Joseph did not hold his peace. Naama endra solvom naan da unga prachanikkellam kaaranam vandu sonna nama enna seivom mounama irupom. Aama neenga dhaan kaaranamndra maari mounama irupom. When somebody comes and tells to us, I am the cause of all the problems in your life, we will approvingly hold our peace. ஆனா யோசேப்பு சொல்றான், நீங்கள் அல்ல. But Joseph said, it's not you. என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைக்கு காரணம் ஒருபோதும் நீங்கள் அல்ல. The reason why so many problems in my life is not you. தேவனே என்னை இங்க அனுப்பினார். God had sent me here. தேவனே என்னை இப்படி நடத்தினார். God had led me so. வெளிப்படுத்தலோடு சொல்லுகிறான். With revelation he said. அப்ப இந்த இரத்தம் சிந்துறது என்று சொன்ன அர்த்தம் என்ன? What do we mean when we say shedding of blood? நமக்கு விரோதமாய் மற்றவர்கள் காணப்படும்போது, when others rise up against us, இல்ல மற்றவங்களுடைய குற்றங்களை நம்மில் அவர்கள் சுமத்திட்டு அவங்க மௌனமா இருக்கும்போது, when others lay their sins attached charge and hold their peace, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray for them. ஜெபத்தில் நாம் ரத்தம் சிந்த வேண்டும். We have to shed a blood in prayer. இயேசு தேவ சமூகத்தில் ரத்தம் சிந்தினார், ஜெபத்தில் ரத்தம் சிந்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். In the scripture we see that Jesus shed blood in his prayer in the presence of God. மறுபக்கத்தில் மற்றவங்களுடைய குற்றத்துக்காக நாம் பாடுபடுவதும் ரத்த சிந்தல் அனுபவம் தான். And on the other hand, when we suffer for the sins committed by others, that also shows shedding of blood. நாம் பலியாய் ஒப்படைக்கப்பட்டிருந்தால், if you are offered as a sacrifice, இந்த பலியின் உடன்படிக்கையில, in this covenant made with sacrifice, கர்த்தர் நம்மை இப்படி நடத்தும்போது, when the Lord leads us like this, மற்றவர்களுடைய குற்றங்களுக்காக நாம் இரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை வரும்போது, when there are occasions that we shed blood for the sins of others, நாம் எதிர்க்க மாட்டோம். We won't resist. நாம் பின்வாங்க மாட்டோம். We won't backtrack. அப்படிப்பட்ட பாதையை விட்டு நாம் ஓடி போக மாட்டோம். We won't escape from that path. அந்த பாதையிலே சந்தோஷமா யோசேப்பை போல செல்வோம். Gladly will go in that path like Joseph did. அப்போதான் அந்த பலியின் உடன்படிக்கையில நாம் உண்மையா இருக்கிறோம். Only then are we faithful in this covenant with sacrifice. அடுத்து நான்காவதாக, fourth, அந்த மிருகத்தினுடைய தோல் உரிக்கப்பட்டது. The animal was flayed. லேவியராகமம் 1 அதிகாரம் 6 வசனம். Leviticus chapter 1 verse 6. பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் இருத்தி அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். And he shall flay the burnt offering and cut it into his pieces. ஒரு வசந்த ரெண்டு காரியம் பார்க்கிறோம். We see two things in this verse. நான்காவது அனுபவம் தோல் உரிக்கப்படணும், அஞ்சாவது அனுபவம் சந்து சந்தா துண்டிக்கணும்.
Fourth experience is fleeing the animal, and the fifth one is it should be cut into his pieces. நாம் நம்மை பலியாய் ஒப்படைத்த பிற்பாடு After we have offered ourselves as a sacrifice, தோல் உரிக்கப்பட்ட நிலவரத்துக்கு நாம் வரணும் We should come to a place where we have flayed. அதான் சரியான பலி That is a proper sacrifice. தோல் உரிக்கப்படுறதுனா எந்த வித்தியாசமும் இல்ல ஜாதி வித்தியாசம் பாஷை வித்தியாசம் ஐஸ்வர்யவான் தரித்திரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் அப்புறம் அந்த ஜாதி வித்தியாசம் பாஷை வித்தியாசம் எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்தாதான் நாம் சரியான பலி When we say fleeing the animal, that is, there shouldn't be any distinctions found in us, that is about our creed, our religion, our language, our status and so on. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உண்டாகட்டும். Glory be to God's holy name. 1 கொரிந்தியர் 12:13 1 Corinthians chapter 12 verse 13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் For by one spirit are we all baptized into one body, whether we be Jews or Gentiles, whether we be bond or free, and have been all made to drink into one spirit. எப்ப நம்முடைய தோல் தெரிகிறது When is our skin seen? இப்ப எல்லாரும் பார்த்த தோல் உரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கிறோம் Now everyone looks as though we are flayed. எப்ப அந்த தோல் தெரியும் When will the skin be seen? இப்போ நீங்க ஒரு ஆட்டு இறைச்சி வாங்க முடியா போனீங்கன்னா விவரம் உள்ளவங்க என்ன செய்வாங்க வெள்ளாட்டு கறி வேணும்னு கேட்டு வாங்குவாங்க When you go to buy mutton, people who know well about those things will ask for a goat. அப்ப வெள்ளாட்டு கறிய உரிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா கடக்காரவங்க இதுதான் வெள்ளாட்டு கறின்னு எப்படி தெரியும் கேட்கறவங்க இதுதான் வெள்ளாட்டு கறி சந்தேகம் வருது இது வெள்ளாட்டு கறி இல்ல நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கறதுக்காக ஒருவன் கேட்டான்னு சொன்னா அது ஒரு சந்தேகம் ஒருத்தனுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கறி கடைக்காரர் என்ன செய்யறாரு அந்த வெள்ளாட்டு கறியில வால்ல மாத்திர வெள்ளாடுன்னு காட்ட முடியாத ஒரு அடையாளம் இருக்கு நான் வெள்ளாடு நான் வெள்ளாடு என்னை நம்பு என்னை நம்பு என்னை நம்பு நான் வெள்ளாடுதான் Therefore, when the butcher flays the goat, he leaves off the tail part alone to show to people who are very particular to purchase goat only when they go to purchase mutton. Therefore, that goat shows or wags the tail showing, look, believe in me, I am a goat. அதுபோல நமக்கு இப்ப என்ன சொன்னால் ஒரு குடும்பத்தில் விவாகம் என்று வரும்போது அது வரைக்கும் எல்லாரும் தோல் உரிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க விவாகம் என்று வரும்போது தான் அது என்ன தெரியும் அது வெள்ளாடா என்னன்னு தெரியும் Similarly, in our lives also, all of us are flayed until marriage comes in our life. Only when the time of marriage, we show off that we are goats. கொஞ்சம் சர்டிபிகேட் கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. Show your certificates. Let me see your qualification. எதுக்காக சர்டிபிகேட் கேக்குறது? Why are they asking for a certificate? அது வெள்ளாடான்னு பார்க்கிறதுக்காக. To show, see if it is a goat. அது வெள்ளாடுதானா? Is it a goat? பயோடேட்டால போட்டிருக்குது. பயோடேட்டால போட்டிருக்கு அது வெள்ளாடுன்னு. It's written in the biodata that it's a goat. ஆனா நம்ப முடியல எப்படி அது வெள்ளாடுன்னு நான் நம்புறது பட் ஹவு கேன் வி பிலீவ் தட் இட்ஸ் எ கோட் இதுக்கு தான் சுப்பிரமணிய சாமின்னு ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் திஸ் இஸ் வை திஸ் எ பொலிட்டீஷியன் கால்ட் சுப்பிரமணிய சாமி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அவர் ஒரு பிராமின் ஹி இஸ் எ பிராமின் இன் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்டர்வியூஸ் ஹி டோல்ட் சோ அப்ப அவர் ஒரு பேட்டி இப்படி கொடுத்திருந்தார் நான் படிச்ச அந்த பேட்டிய ஐ ரெட் த்ரூ ஹிஸ் இன்டர்வியூ நான் வந்து இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல Even though I am born in this family and in this caste, I do not have I see any distinctions in caste. I am a public figure, so everybody are equal before me. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்றாரு அத நான் வெறும் வாயில சொல்லலையா அத நான் வெறும் வாயில சொல்லல எனக்கு எல்லாரும் ஒன்றுதான் நிரூபிக்க முடியாத என் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் வித்தியாச வித்தியாசமான இடத்துல நான் விவாகம் பண்ணி கொடுத்திருக்கிறேன் He said, all these are not just mere words, but I practically demonstrated it by getting alliances from different communities for my children. எனக்கு எந்த வித்தியாசம் இல்லங்கறது வாயில வெறும் வாய்ஜாலத்துல பேசல. It's not just for words of mouth saying that I do not find any differences. என் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை செய்து கிரியையில காண்பித்திருக்கிறேன். I have demonstrated all those things in the lives of my children. ஒரு உலக அரசியல்வாதிக்கு இருந்த அந்த வெளிப்படுத்தல் இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு உண்டோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு உண்டோ Today, this revelation that a politician in the world has the children of God caught. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நீ பலியின் உடன்படிக்கையில பலியின் பிரமாணம் என்ன தெரியுமா? நீ செலுத்துகிற பலியில தோல் இருக்கக்கூடாது. Do you know the law of the offering or the sacrifice? In the covenant of sacrifice, there shouldn't be any skin in the sacrifice that you're offering. உன் தோலை நீ வெளிப்படுத்த போகக்கூடாது. You should not go to expose or reveal your skin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே நாம் எல்லாரும் தேவபுத்திரர்.
we are all children of God. என்கிற இடத்துக்கு நாம் வந்து சேர வேண்டும். We have to come to that place. இதான் தோல் உரிக்கப்படுற அனுபவம். This is the experience of being flayed. இந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாக கூடாது. This experience should not be found in our lives. இந்த அனுபவம் அதாவது தோல் உரிக்கப்படுற அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் உண்டாக வேண்டும். தோல் உரிக்கப்படாத அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கக்கூடாது. The experience of being flayed should be found in our lives and we shouldn't have the skin in our lives. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு. For example, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த தமிழ் என்கிறதான அந்த உணர்வு நமக்கு இருக்காது. Until we remain in Tamil Nadu, we will not have any affinity towards Tamil. நீங்க திடீர்னு வந்து இப்ப இந்தி தெரியாத நீங்க ஒரு குஜராத்துக்கோ ஒரு மும்பைக்கோ போறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். Suppose you're going to Gujarat or Mumbai and you do not know Hindi. அது வரைக்கும் நான் தமிழ் அவங்க ஹிந்தி அப்படிலாம் இல்ல. ஆனா ஒரு சோதனை ஒரு இக்கட்டான நிலவரம் வரும்போது உங்க நம்ம ஆள் ஒரு ஆள் இருக்குதுங்க. Until then I did not have any particular affinity towards Tamil or a difference for Hindi, but when there was a trying situation I was searching for some help. அதே நீங்க வெளிநாட்டுல போய் அமெரிக்காவிலயோ இல்ல பாகிஸ்தான்லயோ இல்ல வேற எங்கயாவது இருக்கும்போது தான் இந்தியன் என்கிற அந்த ஒரு இது உங்களுக்கு உள்ள அந்த உணர்வு இருக்குதா இல்லங்கறது அப்பதான் தெரியும். At the same time, only if you go to America or Pakistan, we can find out if you've got a feeling that you're an Indian. ஆகவே நாம் தோளை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இல்ல தோள் இல்லாத நிலவரத்தில் ஜீவிக்கிறோமா என்பது அந்தந்த சோதனை போராட்ட வரும்போது நமக்கே தெரியும். Only when you go through such temptations and tests only, you can find out that if you are a person who is showing your skin off or if you are a person who are afraid. ஆகவே நாம் ஒரு பலியாய் மாற வேண்டுமானால் தோல் உரிக்கப்பட்ட நிலவரத்துக்கு கடந்து வர வேண்டும். Therefore, if you want to become as a sacrifice, you should be flayed. தோல் உரிக்கப்பட்டதான தோளை வெளிப்படுத்தாத ஒரு அனுபவம் நமக்கு தேவை. We need an experience of being flayed or not revealing our identity, that is our skin. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலவரம் பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய தோளை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். But in many circumstances, we reveal our skin. அடுத்தபடியாக சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும். Next, it should be cut into pieces. அதே அதிகாரம் லேவியராக 1 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்க கேட்டோம் சந்து சந்தாக துண்டிக்கணும். In Leviticus chapter 1 verse 6 we heard that it should be cut into his pieces. இது ஒவ்வொரு அவயத்தையும் நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்தையும் தனித்தனியாக துண்டந்துண்டமாக தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுவதை காட்டுகிறது. That is, we are consecrating every member of a body individually to the Lord. இதற்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன் யோபு தன்னுடைய கண்களை தேவனுக்காக உடன்படிக்கை செய்தார். In the beginning itself I told you that Job had made a covenant with his eyes for his God. அதுபோல நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் இதை ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் தான் பயன்படுத்துவேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவரை தேவனை துக்கப்படுத்தக்கூடிய கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தையும் என் சரீரத்தின் அவயங்களில் நான் செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானத்தை காட்டுகிறது. Similarly, we have to take a decision saying every member of my body will be used only for the Lord and the things which does not please the Lord will not be done by my body. அடுத்து லேவியராகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும்போது Next, when we read Leviticus chapter 1 verse 9 இந்த மிருகத்தின் குடல்களும் தொடைகளும் கழுவப்பட வேண்டும். All the inward parts and the legs of the animal should be washed in water. நீங்க வீட்டுல போய் பாத்துக்கோங்க வாசிக்க வேண்டாம். லேவியராகம் 1:9 அப்படி எழுதப்பட்டிருக்குது. It is written so in Leviticus chapter 1 verse 9. இது தேவனுடைய வழிகளிலே நடப்பேன் குடல்கள் என்பது ஒரு உள்ளான தீர்மானம். When we say of the inward parts, it's an inner determination saying that I will walk in the ways of the Lord. வாயில சொல்றது இல்ல. இயேசுவே கர்த்தாவே ஆண்டவருக்காக நான் மரிக்கும் ஆயத்தம். Not just saying with a mouth saying I am prepared to die for my Lord. பேதுரு சொன்னான் யார் ஓடி போனாலும் சரி நான் ஓடி போக மாட்டேன். Peter said anybody may go run away but I will not leave you. வாயில சொன்னா உம்மோடு மரிக்க வேண்டியிருந்தால் நான் உமக்காக மரிப்பேன். And by his mouth he said I am prepared to die with you. ஆனா சோதனை வந்தபோது when there was a temptation ஒரு ஸ்திரீக்கு முன்பாக before a woman இயேசுவை யார் என்றே தெரியாது என்று மறுதலித்து விட்டார். He denied saying I know not who Jesus is. இயேசுவை சபித்து விட்டார். He cursed Jesus. அவர் யார் என்று தெரியாது என்று சத்தியம் பண்ணி விட்டார். He swore saying he knew not Jesus. அப்ப அவருடைய தீர்மானம் வாயில தான் இருந்துச்சு. அவருடைய பேச்சு வாயில தான் இருந்துச்சு. உள்ளான அனுபவத்துல இல்ல. Therefore his determination was only in his mouth and he did not have any inner determination. ஆனா அதே பேதுரு but the same Peter பின்னாட்கள்ல later in life அவரை சிலுவையில் அறைய வந்தபோது when they came to crucify him on the cross அவர் இப்படி சொன்னாராம்
He said so. இயேசுவை போல சிலுவையில் தொங்க எனக்கு தகுதி கிடையாது. I am not worthy to hang on the cross as Jesus hung. என்னை சிலுவையில் அறைய வேண்டும். அறைந்து கொள்ளுங்க. தலையில அறைந்து கொள்ளுங்க. If you want to crucify me on the cross, you can crucify, but crucify me head over heels. இன்னார்களை அவர் தன்னை பலியாய் ஒப்படைத்தார். Later in life he offered himself as a sacrifice. குடல்கள் என்று சொல்றது உள்ளத்தின் ஆழத்திலே உள்ளான தீர்மானத்தை வைராக்கியத்தை காட்டுகிறது. Therefore inward part shows a decision from the bottom of our heart. வைராக்கியம் வாயில இல்ல. Zeal not only in the mouth. கர்த்தருக்காக மரிப்பேன். I will die for the Lord. கர்த்தருக்காக இரத்தம் சிந்துவேன். I will shed blood for the Lord. யார் ஓடி போனா நான் ஓடி போக மாட்டேன். Though anyone runs away, I won't run away. ஆனா நிந்தைகள் அவமானங்கள் பரியாசங்கள் வரும்போது தான் தெரியும். But when you face reproaches, when you are despised and when you are humiliated, we can know you. துரத்துவார் இல்லாதிருந்து ஓடி போவார்கள். They will flee away when no one pursues. வேதத்தில் படிக்கிறோம். We read so in the scripture. அடுத்த ஒரு இடத்தில் எழுதப்பட்டது அசைகிற அந்த இலையினுடைய ஓசையை கேட்கும் போது ஓடி போவார்கள். Another place it is written when they listen to the rustle of the leaves they flee away. ஆகவே இந்த குடல்கள் கழுவப்படுவது என்பது therefore washing the inwards show உள்ளான தீர்மானத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்து சுத்திகரித்துக் கொள்வதை காட்டுகிறது. வைராக்கியமாய் இருக்கும்படி சுத்திகரித்துக் கொள்வது. And sanctifying to lead a life of zeal for the Lord. அடுத்து தொடைகளை கழுவுதல். Next washing the legs. அது வழிகளை காட்டுகிறது. It shows the ways. தொடைகள் என்று சொல்லும்போது இன்னொரு விதத்தில் பலத்தை காட்டுகிறது. In other words we can say that legs show the strength. தேவனுடைய வழிகளில் நடப்பேன். I will walk in the ways of the Lord. தேவனுக்காக சத்தியத்துக்காக உறுதியாய் நிற்பேன். I will stand firm for the sake of God and for the sake of the truth. அசைய மாட்டேன் தடுமாற மாட்டேன். I won't be jolted, I won't I won't be shaken. இப்படி கர்த்தருக்காக நிற்கும்படி சத்தியத்துக்காக நிற்கும்படி நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிற ஒரு அனுபவம். Experience of sanctifying ourselves for the sake of God and for the sake of the truth. இதான் குடல்களும் தொடைகளும் கழுவப்படுகிற அனுபவம். This is the experience of washing the inwards and the legs. ஆண்டவரே உமக்காக நான் உறுதியாய் நிற்க வேண்டும். Lord I have to stand firm for you. சோதனை வரும்போது ஓடி போக கூடாது. I should not run away on seeing temptations. அதுபோல உள்ளத்தின் ஆழத்தில் உமக்காக நான் வைராக்கியமா இருக்கணும். And similarly I have to have a zeal from the bottom of my heart. இதுக்காக நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பதுதான் இது கழுவப்படுற அனுபவம். And sanctifying ourselves for this is the experience of washing in water. அடுத்து தலையும் கொழுப்போம். And next is the head and the fat. லேவியராகமம் 1 அதிகாரம் 8 வசனத்தில் படிக்கிறோம். We read that in Leviticus chapter 1 verse 8. தலை என்பது உலக ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கிறது. Head shows the seat of worldly wisdom. உலக ஞானத்தை காட்டுகிறது. It shows the wisdom of the world. கொழுப்பு என்பது சுகபோகமான ஜீவியத்தை காட்டுகிறது. And fat shows a luxurious life or a life of comfort. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். She that lives in ease is dead while she is alive. சுகபோகமாய் வாழ்வது. Life of ease. பைபிள் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப சுகபோகமான அந்த கொழுப்பு என்பது சுகபோகமா வாழ்வது. Fat shows a life of ease. சுகமா வாழ்வது. Life of comfort. அதாவது மோவாபை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அங்க பைபிள் என்னன்னு பாருங்க. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. And about Moab it is written she lived a life of ease from her youth. 1 Timothy 5:6. First Timothy chapter 5 verse 6. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். வேதம் சொல்லுது பாருங்க சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் நீ பலி கிடையாது. Scripture says she that liveth at ease is dead while she lives. அடுத்து எரேமியா 48 அதிகாரத்தில் மோவாப் குறித்து எழுதப்பட்டிருக்கு சுகமாய் வாழ் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது யார் அதை தொடவே இல்லை. In Jeremiah chapter 48 verse 11 it is written Moab had been at ease from his youth no one has touched it. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. போதும் சுகமா வாழ்ந்தது. It lives at ease. அது தூக்கி அடிக்கப்படவில்லை. It has not been emptied from one vessel to the other. ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு தூக்கி அடிக்கப்படல. It hasn't been emptied from one vessel to the other. தூக்கி அடிக்கப்படுது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரம் வாக்கப்படுறதுங்கிறது ஒரு உயர்வு ஒரு தாழ்வு தாழ்வு உயர்வு உயர்வு தாழ்வு மாறி மாறி மேடு பள்ளம் ஏற்றம் இறக்கம் எல்லா பாதையிலும் நடத்தப்படுவது. When we say of emptying from one vessel to other, that is an up and a down. That is, you get a promotion and you are getting reverted also. ஆகவே பலியிலே நம் நம்முடைய உலக ஞானத்தை பலியாய் படைக்க வேண்டும். நம்முடைய உலக ஞானத்தை காண்பிக்க வரக்கூடாது. Therefore, we must offer our wisdom of this world as a sacrifice. We mustn't come to reveal the wisdom of this world. நம்முடைய உலக ஞானத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடாது. We must not be exalting about the wisdom of this world. நம்முடைய உலக ஞானத்தை வைத்துக் கொண்டு அதுக்கு தகுந்தவாறு நம்மை மற்றவங்க கனம் பண்ணணும் எதிர்பார்க்க கூடாது. And we must not expect honor from others considering our worldly knowledge. அடுத்து கொழுப்பு என்பது சுகபோகமான வாழ்க்கையை சுகமா வாழ்ற வாழ்க்கையை நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில விரும்பக்கூடாது.
Next fact shows that we must not like prefer a life of ease in this Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையே அவமானத்தின் வாழ்க்கை. The life, Christian life is a life of shame. கிறிஸ்தவ வாழ்க்கை நிந்தையின் வாழ்க்கை. A Christian life is a life full of reproaches. பாளையத்துக்கு புறம்பே அவருடைய நிந்தையை சுமந்து புறப்பட்டு போக வேண்டும். We have to go outside the camp bearing the reproach. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுபடக்கூடிய வாழ்க்கை. The Christian life is a life of suffering. ஆகவே தீமோத்தேயுவிலே படிக்கிறோம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். That is why we read, if we suffer with him, we shall also reign with him. அவரோடு பாடுகளை சகித்தா தான் நீ சிங்காசனத்துக்கு போய் ஆளுகை செய்ய முடியும். Only if you suffer with him, you can go and rule there in the throne with him. இந்த கொழுப்பை பலிபீடத்தில் வைக்காவிட்டால், இந்த தலையை பலிபீடத்தில் வைக்காவிட்டால், நாம் அவரோடு ஆளுகை செய்ய முடியாது, பாடுபட முடியாது. If we do not place this fat and this head on the altar, we cannot suffer along with him. ஆகவே தலை என்பது உலக ஞானத்தையும் கொழுப்பு என்பது சுகபோக ஜீவியத்தையும் காட்டுகிறது. இது பலிபீடத்தில் வைத்து அக்னியால் தகனிக்கப்பட வேண்டும். The forehead shows the seat of worldly knowledge and fat shows a life of ease. All these things should be placed on the altar and should be burnt. அடுத்து லேவியராகம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் கடைசியாக வாசிக்கும் போது அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும். And next and finally in Leviticus chapter 1 verse 7 it is written, the wood should be laid in order on the fire. அக்னி என்பது அபிஷேகத்தை காட்டுகிறது, கட்டைகள் என்பது உபதேசத்தை காட்டுகிறது. And fire shows the anointing and the wood shows the doctrine. அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்க வேண்டும், அந்த கட்டைகளின் மேல தான் இந்த தலை, இந்த கொழுப்பு, இந்த தொடைகள், இந்த சந்து சந்தா துண்டிக்கப்பட்ட எல்லா காரியத்தை வைத்து சுட்டரிக்க வேண்டும். The fire then wood should be placed upon the fire and then all the parts of the animal including the head, the fat, the legs and inward parts should be placed upon it and burnt. அதோட அர்த்தம் என்ன? What do we mean? அபிஷேகத்தினால் நிறைந்து உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து உபதேசத்தின் மூலமாக நம்முடைய தலை, கொழுப்பு, சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்ட அந்த மற்ற மாம்சங்கள் எல்லாம் முற்றிலுமாய் சுட்டரிக்கப்பட வேண்டும். We must be filled with the anointing and by the help of the doctors all the parts which has been placed upon the wood, that is the head, the fat and all the parts that have been cut into pieces including the legs should be filled with the doctors and live accordingly. கடைசியாய் சுட்டரிக்கப்பட்ட போது மிஞ்சினது என்னன்னு கேட்டால் சாம்பல். After being burned, the things which remained were just ashes. அப்ப இந்த வாழ்க்கையில நாம் சாம்பலாக்கப்பட வேண்டும். Therefore in this life we have to become ashes. சாம்பலை போல மாறணும். சாம்பலுக்கு ஏதாவது விலை இருக்குதா? சாம்பலை போல மாறணும். Has ashes any value? So we also should become like ashes. எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு everything should be burnt. நம்முடைய உலக ஞானம், the worldly wisdom, நம்முடைய சுகபோக ஜீவியம், a life of ease, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும், all such things, குடல்கள், our inward parts, இன்ன எல்லா காரியங்களும், everything சுட்டரிக்கப்பட்டு it should be burnt. நாம் ஒரு சாம்பலை போல மாற வேண்டும். We should turn into ashes. அடுத்து சாம்பலுக்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. Next there is a law concerning ashes. சாம்பலை என்ன செய்ய வேணும்? What should we do with the ashes? லேவியராகமத்தில் வாசிக்கும் போது in Leviticus லேவியராகம் 6 அதிகாரம் 10-11 Leviticus chapter 6 verse 10 and 11 ஆசாரியன் தன் சணநூல் அங்கியை தரித்து தன் நல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபிடத்தின் மேல் அக்கினியில் இருந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபிடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை உடித்துக்கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். இங்க சர்வாங்க தகன பலியின் சாம்பலை ஆசாரி என்ன செய்யணும் கர்த்தர் சொன்னார்? Here, what did the Lord ask the priest to do with the ashes which remained after the burnt offerings? பலிபீடத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் கொட்ட வேண்டும். He should put some beside the altar. பிற்பாடு பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கொட்ட வேண்டும். And later he should carry the other ashes outside the camp. இந்த பலிபீடத்தின் பக்கம் என்பது தேவனுடைய சபையை காட்டுகிறது. Beside the altar shows the church of God. பாளையத்துக்கு புறம்பே என்பது வெளி உலகத்தை காட்டுகிறது. And without the camp shows the outside world. நாம் ஒரு சாம்பல் என்பது சபையாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஒரு சாம்பல் என்பதை நீ வேலை பார்க்கிற வேலை ஸ்தலத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியணும். இவருக்கு உலக ஆசைகள் ஒன்றும் கிடையாது. உலகத்துல வந்து உலக ஆசைகள், இச்சைகள், இன்னும் பல்வேறு காரியங்கள், உலக ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அல்ல. இவர் சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடியவர் அல்ல என்பது உன்னுடைய உலகத்து மனிதர்களுக்கும், உங்க கூட வேலை பார்க்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்கும் கூட தெரிய வேணும். You have become ashes, that should be known to the church that you are nothing, and also the outside world, that is your family members and the place where you work, should everyone should know that you are just ashes. You do not have any desire or an attachment to the things of this world and you do not have any interest concerning the things of this world. இல்லாவிட்டால் இது ஒரு வேசமான ஒரு வாழ்க்கையா மாறி போகும். Or else this will be only a basking life. சபைக்கு வரும்போது வெண்வஸ்திரத்தோடு வருவது,
when you come to the church, you come in white. அதே வெளியில உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேனா 10000 ரூபாய் பட்டு போடுவே 8000 ரூபாய் பட்டு போடுவே கட்டி அங்க போனா அவங்களுக்கு ஏற்றபடி. But when you go to a function outside the church, you go in costly apparel and George's sarees. ஒரு ரட்சிக்கப்படாத உறவினர்கள் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு விசுவாசி சத்தியத்துக்காக நின்றார்கள். There was such a thing which took place in a place. A believer stood for the sake of the truth. இது நடந்த சம்பவம் ஒரு லோக்கல் ஃபேத்தோம்ல. This was a fact which took place in a local faith home. ஒரு பெரிய இந்து குடும்பத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. The family came from a Hindu background. பெந்தோஸ்தி விசுவாசியா மாறிட்டாங்க. Now they have become Pentecostal believers. ஆனா அவங்க குடும்பத்தார் வந்து வீட்ல ஒரு கல்யாணம் நடந்தது, விவாகம் நடந்தது. அந்த விவாகத்துக்கு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. But there was a wedding in a family and they were forced to come for the wedding. அப்ப என்ன சம்பவித்தது? What happened? ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாங்க. They were compelled much. இவங்களுக்கு போக விருப்பம் இல்ல. They did not have a desire to go. இந்து முறைப்படி இவங்க சில காரியங்களை அங்க போய் செய்யணும். They had to follow certain Hindu rituals there. ஆனா இவங்க கடைசி ஒரு தீர்மானம் பண்ணாங்க. Finally they took a decision. பெந்தகோஸ்தி விசுவாசியாக வெண் வஸ்திரம் தரித்து. As a Pentecostal believer wearing only white clothes. வெண் வஸ்திரம் தரித்து அங்க போய் நின்னாங்க. அந்த They went to the wedding in white apparel. பொதுவா இந்துக்கள் மத்தியில ஒரு நல்ல காரியம் செய்யும்போது வெள்ளை வஸ்திரம் உடுத்த கூடாது. விதவைகள் தான் வெள்ளை வஸ்திரம் உடுத்துவாங்க. Generally only widows wore white dresses and for auspicious functions nobody in white will be allowed to be there in the front. சம்பவித்தது என்ன தெரியுமா? Do you know what happened? இந்த கல்யாணத்துல நீ இருக்கவே வேண்டாம் முதல்ல போமான்ட்டாங்க. They told you you not come to this wedding at all, better clear this place. ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ வந்து என்ன அவசகவனமா வந்து நிக்கிறியே. In this auspicious function you were coming as a bad woman. இப்போ நான் கேக்குறேன் அந்த விவாக வீட்டுக்கு இவங்க அழைப்பு வந்தபோது இவங்க அவங்களுக்கு ஏற்றபடி வஸ்திரத்தை உடுத்தி அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு அலங்காரம் பண்ணி அங்க போயிருந்தால் அது பாளையத்துக்கு புறம்பே கொட்டப்பட்ட சாம்பல் அல்ல. Now I tell you one thing, when they have been invited for a wedding in an unsaved family, if they go dressed as per the customs of this world, then they aren't ashes which are being poured outside the camp. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்னன்னா இங்க வந்தா இதுக்கு தந்த மாதிரி வெளியில போயாச்சுன்னா வெளியில உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட போயாச்சுன்னா அவங்களுக்கு தந்த மாதிரி. But today our life is when we come here we suit the taste of this place and we go to the outside world we just please other people there. ஒரு ஜந்துவை குறித்து சொல்வாங்க பச்சோந்தி என்று சொல்வார்கள். இதுக்கு இங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியல. பச்சோந்தி தான இங்கயும் we call அடுத்த மாதிரி நிறம் மாறிக்கிறோம். There is a reptile by name chameleon. It change color according to its situation. அப்படிப்பட்ட பச்சோந்திகள் தான் நம்முடைய மார்க்கத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். There are many chameleons in our denomination. ஆனா சாம்பல் என்றால் என்ன தெரியுமா? Do you know the meaning of ashes? பலிபீடத்தின் இடத்துல நீ எப்படி இருக்கிறாயோ தேவனுடைய சபையில இந்த பலிபீடத்துல நீ எப்படிப்பட்ட சத்தியத்தில் இருக்கிறாயோ எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறாயோ அதே வைராக்கியத்தை வெளி உலகத்திலும் பாளையத்துக்கு புறமே நீ போகும்போதும் உன்னை மற்றவர்கள் ஒரு சாம்பலாய் காண வேண்டும். The same zeal that you have and you show in this church that is beside the altar should be shown by you when you go to the outside world or when you are poured as ashes outside the camp. இதான் பலியின் உடன்படிக்கை. This is the law of sacrifice. ஆண்டவரே நம்ம சொல்றோம் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் ஜீவிப்பேன். We are telling to the Lord, Lord, I will live like this. இப்படிலாம் என்னை நான் பலியா ஒப்படைக்கிறேன். I am offering myself as a sacrifice in this manner. இந்த உடன்படிக்கையில ரெண்டு காரியங்கள் தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை நாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. There are two things in this consecration. One is that we make a covenant with the Lord and next the Lord makes a covenant with us. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. முழங்கால் நிற்க முடிந்தவர்கள் முழங்கால் நில்லுங்கள். Those who can, please come on your knees. அந்த வசனத்தை சரியாய் கவனியுங்கள். Carefully listen to that verse. இப்படி யாரெல்லாம் தங்களை பலியாய் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி ஜீவிக்கிறார்களோ இவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு வருகிறார். Jesus comes only to those who are faithful in this covenant with the Lord and lives like that to gather those people. எல்லா கிறிஸ்தவர்களையும் எல்லா பெந்தோஸ்தி ஜனங்களையும் சேர்க்க முடியாது அல்ல. Not to gather all Christians or all Pentecostals. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவானா என்று பார். Just look and check out if they are the saints who have made a covenant with me by sacrifice. கடைசி காலம் துணிக்கும்போது when there is a final trumpet call. கர்த்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது when the Lord himself descends with the trump of the angel and the voice of God or the angel. ஆண்டவர் பாப்பார் இவன் பலியினால் உடன்படிக்கப்படின என்னுடைய பரிசுத்தவானா என்று பார். The Lord will find out to see if they are my saints who have made a covenant with sacrifice. இந்த கிறிஸ்தவன் இந்த பெந்தோஸ்தி விசுவாசி பலியின் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவனா என்று பார்.
just he will see and check out if this believer or this saint has been faithful in the covenant by sacrifice. உடன்படிக்கையை உடைத்து போட்டவனா அல்லது உடன்படிக்கையை உடைத்து போடாமல் உடன்படிக்கையிலே உறுதியாய் நின்றவனா என்று பார். And he will find out to see if he has broken off the covenant or if he is having the covenant intact. சங்கீதக்காரன் சொல்கிறாரே எத்தனையோ பாதையிலே எங்களை நடத்தினீர். Psalmist says, "You led us through diverse paths." இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம். Even though all these came upon us, எங்கள் காலடிகள் உம்முடைய பாதையை விட்டு விலகவில்லை. உம்முடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணவில்லை. We haven't gone away from your ways, nor did we deal treacherously to the covenant that we made with you. உடன்படிக்கையை உடைத்து போடாத, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாத ஒரு கூட்டத்தாரை சேர்க்கும்படியாக உடன்படிக்கையிலே உண்மையாயிருந்த, பலியின் உடன்படிக்கையிலே உண்மையாயிருந்த ஒரு சிறு கூட்டத்துக்காக இயேசு வருகிறார். Jesus comes for a very tiny group of people who have been faithful to the covenant and those who have not broken off the covenant and those who haven't dealt treacherously with the covenant. எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. Lord help me. ஒரு அக்னி இறங்கி வரட்டும். Let fire descend. அக்னி மேல கட்டைகள் அடுக்கப்படட்டும். Let the wood be put upon the fire. உபதேசத்தினாலும் பரிசுத்த ஆவியின் அக்னியாலும் என் ஆவி ஆத்தும சரீரத்தை சுயமில்லாத ஒரு சாம்பலான நிலவரத்திலே மாற்றுவையோ. Oh Lord, by the anointing of the Holy Spirit and by the wood that is a darkness, convert my spirit, soul and body into ashes. அந்த பலியின் உடன்படிக்கையிலே உண்மை இல்லவனாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord, make me faithful in this covenant with sacrifice. நீர் உண்மை இல்லவராய் இருக்கிறீர். You are faithful. உம்முடைய ஒரே பேரான குமாரனை, சொந்த குமாரனை, நேச குமாரனை, அந்த இயேசுவை என்னுடைய பூரணத்துக்காக பலியாய் கொடுத்தவரே. Lord God, you who gave your only begotten son, your loving son, that Jesus as a sacrifice for my perfection. என்னுடைய பூரணத்துக்காக பலியாய் மாறின இயேசுவே. Oh Jesus, you who turned as a sacrifice for my perfection. உம்முடைய மனதிலுள்ளபடி, தேவனுடைய மனதிலுள்ளபடி, தேவனுடைய வசனத்திலுள்ளபடி பலியின் உடன்படிக்கையிலே உண்மையாயிருக்க எனக்கும் இந்த வசனத்தை கேட்ட யாவருக்கும் வாஞ்சிக்கிற யாவருக்கும் உதவி செய்வீராக. Help me and all those who are listening to this word and those who have a desire to be perfect, to be a to make a covenant with sacrifice. கர்த்தாவே நமக்கு உதவி செய்வீராக. May the Lord bless us. பலிபீடத்தில் என்னை பரதே, படுக்கிறேனே இந்த வேளை, அடியேன் பிரசித்த போல அடியினை திருசித்த போல கொண்டு நடத்திடுவே. சாம்பலாய் மாற சுத்தாவியனல் ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. கரி நீங்க இருதயத்தை.